எனக்குள்ளே இருந்து கர்த்தர் கதறுகிறார். அந்த கதறுதலுக்கு நான் சத்தம் கொடுக்கிறேன். கதறுகிறது அது. எனக்குள்ளாக தேவன் கொடுத்த மிக வைராக்கியமான ஒரு வார்த்தை, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நம்முடைய கிறிஸ்தவ மதம் என்பது ஒரு தத்துவ விஞ்ஞானி இப்படியாக சொன்னார், ஒரு குருடன் ஒரு இருட்டறைக்குள்ளே அங்கே இல்லாத கருப்பு பூனையை தேடுகிறதான் மதம் என்று சொன்னார். A blind man seeking for a black cat in a dark room when the cat is not there. A blind man seeking for a black cat in a dark room when the cat is not there. ஒருவேளை அவனுடைய இந்த தத்துவ கூற்று உலகத்தில் உள்ள மற்ற மதங்களுக்கு பொருந்தலாம், ஆனால் கிறிஸ்தவ மதத்தை பொறுத்த வரைக்கு இது குருடன் கருப்பு பொன்னியை தேடுகிற ஒரு மதம் அல்ல. இயேசு சத்தியத்தை விசுவாசியுங்கள் என்று சொல்லவில்லை, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். You shall know the truth and the truth will set you free. The knowledge of the truth is very, very important. எப்படி ஆகினும் நாம் சத்தியத்தை அறிகிற அறிவிலே வளர வேண்டும். சத்தியம் என்றாலே அந்த வடமொழி சொல்லினுடைய பொருள் மிக அருமையானது. சத் என்றால் மாறா தன்மை உடையது. இடங்கள் மாறலாம், காலங்கள் மாறலாம், வேஷங்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், சத்தியம் மாறாது. அது மாறுமானால் அது சத்தியம் அல்ல. காலத்துக்கு காலம் ஒன்று மாறுமானால் அந்த கொள்கைக்கு பெயர் சத்தியம் அல்ல. இடத்துக்கு இடம் ஒரு கொள்கை மாறுமையானால் அந்த கொள்கைக்கு பெயர் சத்தியம் அல்ல. எந்த ஒரு உபதேசம், எந்த ஒரு கொள்கை, எந்த ஒரு தாற்பரியம் காலத்தாலும் சூழ்நிலைகளினாலும் மாறா தன்மை உடையதாக இருக்கிறதோ அதற்கு பெயர் தான் சத்தியம். பிரியமானவர்களே, பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்துக்காக எல்லா காலங்களிலும் நாம் தைரியமாய் போராட வேண்டியதா இருக்கு. பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்துக்காக எல்லா காலங்களிலும் நாம் தைரியமாய் போராட வேண்டியதா இருக்கு. நான் மிக வைராக்கியமான ஒரு நல்ல சிஎஸ்ஐ குடும்பத்திலே பிறந்து வளர்க்கப்பட்டேன். எங்களுடைய குடும்பத்திலே இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை என்று சொல்லுகிறது மிக உற்சாகமான குதூகலமான ஒரு பண்டிகை. கிறிஸ்மஸ் வருகிறது என்றாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வீட்டையெல்லாம் சுத்திகரித்து வெள்ளை அடித்து பூக்களாலே அலங்கரித்து இதுவரைக்கும் எங்களுக்கு எங்களுடைய நண்பர்கள், உற்றார், உறவினர்கள் அவர்கள் அனுப்பிய நல்ல வாழ்த்து மடலையெல்லாம் வீடெல்லாம் சுற்றி தொங்க விட்டு ஒரு முறை அவர்களெல்லாம் நினைவு கூர்ந்து இந்த ஆண்டு வருகிற வாழ்த்து மடல்களை எல்லாம் சேகரித்து அவைகளை ஒரு இடத்திலே அலங்காரமாக வைத்து வீட்டுக்கு முன்பாக பெரிய நட்சத்திரம் செய்து, அந்த நாட்களிலே இதை மரம் வைக்கிற பழக்கம் கிடையாது, குடும்பமாக ஆலயத்துக்கு போய் வந்து நல்ல கிறிஸ்மஸ் பாடல்களை பாடி நல்ல அன்றைக்கு கறி வாங்கி நல்லா சமைத்து சாப்பிடுவோம். பலகாரங்கள்லாம் எங்கள் அம்மா செய்து வைத்திருப்பாங்க. இந்த பலகாரங்கள் எல்லாம் நாங்கள் மற்ற வீடுகளுக்கும் கொடுத்து விடுவோம். இப்படி தான் நாங்கள் கிறிஸ்மஸை அனுசரித்து வந்தோம். எங்கள் குடும்பம் ஒரு நல்ல பக்தி உள்ள ஆவிக்குரிய குடும்பம், மிக அன்பான குடும்பம். என்னுடைய தகப்பன் தாயும் சண்டை போட்டு கூட நாங்கள் பார்த்தது கிடையாது. அப்படி ஒரு அன்புள்ள குடும்பம். ஒன்றாக கோயிலுக்கு போவோம்,
ஒன்றாக சினிமாவுக்கு போவோம், கோயிலுக்கு போகாமல் சினிமாவுக்கு போக மாட்டோம். அந்த பாரம்பரியத்திலே நான் வளர்ந்ததுனாலே ஒருவேளை கோயிலுக்கு போகாமல் காலை மார்னிங் ஷோ போயிட்டேன்னு சொன்னால் எப்படியாவது ஈவினிங் சர்ச்சுக்கு போயிடுவேன். ஜபத்தில் நம்பிக்கை உண்டு, க்யூவில் நிற்கும்போது கூட டிக்கெட் கிடைக்குமேனு ஜபிச்சிருக்கிறேன், டிக்கெட்டும் கிடைச்சிருக்கு. நம்ம தேவன் ஜபத்தை கேட்கிற தேவன். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு நல்ல கிறிஸ்தவ பாரம்பரியத்திலே வளர்ந்தனா, என்னுடைய கல்லூரி பருவத்திலே ஒரு ரேஷ்னலிஸ்டாக ஒரு பகுத்தறிவாளனாக நான் மாறினேன். அனைத்து கல்லூரி செயலாளராக, பாவேந்தர் மாணவர் என்ற அமைப்பு செயலாளராக மாறக்கூடிய ஒரு கிருபை கிடைத்தது. அப்போதும் பகுத்தறிவாளனானாலும் என்னுடைய பகுத்தறிவு கொள்கை இறை மறுப்புக்கு இடம் கொடுக்கவில்லை, இறைவனை அறியவில்லை. ஆனால் இறைவனை தேட ஆரம்பித்தேன். ஐ வாஸ் எ சீக்கர் ஆஃப் காட். மை ரேஷனலிசம் ஹெல்ப் மீ நாட் டு பிகம் அன் ஏதீஸ்ட். 1972 என்னுடைய கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு சென்னைக்கு வந்தேன். என்னுடைய சகோதரி சென்னையிலே பணி செய்து கொண்டிருந்தார்கள். நான் சென்னைக்கு வரும்போது இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபிலிம் டெக்னாலஜியிலே சேருவதற்காகத்தான் நான் சென்னைக்கு வந்தேன். ஆனாலும் நான் இறைவனை தேடினேன், கண்டுபிடிக்க முடியவில்லை. 1972 செப்டம்பர் மாதம் இயேசு எனக்கு தன்னை வெளிப்படுத்தினார். ஒரு சொப்பனத்திலே தேவன் எனக்கு தன்னை வெளிப்படுத்தினார். அந்த ஒரு செகண்ட் இந்த வாழ்க்கை அப்படியே மாறிவிட்டது. என்னை அறியாமல் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நான் பெற்றுக்கொண்டேன். உடனே என்னை அறியாமலேயே நான் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்று விரும்பினேன். யாரும் எனக்கு ஞானஸ்தானத்தை பற்றி பேசுவேன்? ஞானஸ்தானத்தை பற்றி உள்ள வேத உபதேசம் எனக்கு தெரியாது. இப்போது நான் புதிதாக பிறந்திருக்கிறேன், எனக்கு யாராவது ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும். நம்முடைய சபையிலே ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறார்கள். நான் புதிதாக பிறந்திருக்கிறேன், எனக்கு ஞானஸ்தானம் வேண்டும் என்று விரும்பி, ஒருவேளை இந்த சாட்சியை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் ஆயத்தப்படவில்லை. நான் உட்கார்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது நான் தோண்டி எடுக்கப்பட்ட கண்மலையை குறித்து, நான் வெட்டி எடுக்கப்பட்ட துறவை குறித்து உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று தோன்றி. நான் பெந்தேகோஸ்தே பாரம்பரியத்திலே பிறந்தவன் அல்ல. என்னுடைய தாத்தா ஒரு சில சிஎஸ்ஐ ஜபாலயங்களை கட்டியிருக்கிறார்கள். அவர்கள் குருவானவராக இருந்திருக்கிறார்கள். மிக பக்தி உள்ளவர்களாக, சத்தியத்தின் மேல் மிக வைராக்கியம் உள்ளவர்களாக என்னுடைய தாத்தா இருந்திருக்கிறார்கள். பிரியமானவர்களே, நான் ரட்சிக்கப்பட்ட உடனேயே ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று விரும்பினேன். ரட்சிக்கப்பட்டு ஒரு மாதத்துக்குள்ளாக தரிசனத்தின் வாயிலாக, எனக்கு பெந்தேகோஸ்தே தெரியாது, தரிசனத்தின் வாயிலாக கர்த்தர் என்னை பரிசுத்தாவியினாலே அபிஷேகித்தார். சரியாக 40வது நாள் அப்படி அமைந்தது. 40வது நாள் நான் ஞானஸ்நானம் பெற்றேன். இந்த தேவ உபதேசங்களுக்கு கீழ்ப்படிவது எனக்கு ஒரு போராட்டமாக இருக்கவே இல்லை. செப்டம்பர் 26 ரட்சிக்கப்பட்டேன். நவம்பர் 5 மிகப்பெரிய பரிசுத்தவான் மாத்தூர் லாசரஸ் ஐயா அவர்கள் எனக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார். அது கர்த்தர் எனக்கு தந்த கிருபைகளிலே மிகப்பெரிய கிருபை. அந்த டிசம்பர் 1 என்னை அறியாமல் ஒரு வாஞ்சை, இப்படியெல்லாம் நம்ம கிறிஸ்துமஸ்ங்கிறத உலக பிரகாரமாக கொண்டாடக்கூடாது, நம்ம இப்ப ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாக மாறி இருக்கிறோம், கிறிஸ்மஸ் ஆவிக்குரிய பிரகாரமாக கொண்டாடணும் என்று எனக்கு புது துணியெல்லாம் வேண்டாம் என்று சொன்னேன். ஆனால் என்னுடைய குடும்பத்தில் புது துணி இல்லாமல் கிறிஸ்மஸ் அவங்களால கற்பனை பண்ண முடியாது. அப்படியானா எனக்கு ஒரு ஒயிட் பேண்ட்ஸ் ஒயிட் ஷர்ட் வாங்கி கொடுங்க என்று சொன்னேன். 1972 டிசம்பர் 1 கிறிஸ்மஸுக்கு தான் நான் முதல் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டேன். அதற்கு முன்பாக ஒரே ஒரு முறை என்னுடைய கான்ஃபர்மேஷன் திடப்படுத்தலுக்கு ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டிருக்கேன். ஒயிட் அண்ட் ஒயிட் போடக்கூடிய வாய்ப்பு எனக்கு அதற்கு இடையில் இருந்தது.
அந்த டிசம்பர் மாதம் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டேன், நல்ல ஒரு பெரிய ஸ்டார் செய்து. இவன் நான் பெந்தகோஸ்து கிறிஸ்தவனானனால அந்த ஸ்டாருக்கு கலர் பேப்பர் ஒட்டுறதுக்கு பதிலாக ஒயிட் பேப்பர் ஒட்டினேன். ஒரு சின்ன சேஞ்ச். பிரியமானவர்களே, இந்த ஸ்டார் செய்கிறதுல நான் ஒரு ஸ்பெஷலிஸ்ட். இப்போல்லாம் எல்லாரும் பேப்பர் ஸ்டார் வாங்கி போட்டுறாங்க. முந்தி வந்து பேப்பர் ஸ்டார் வாங்கி போடுறதுலாம் எங்கள் ஊரில் ரொம்ப, அதாவது அவங்கெல்லாம் பக்தி இல்லாதவங்க. நம்ம ஜபத்தோடு ஸ்டார் செய்து அந்த ஸ்டார் தொங்க விட்டால் தான் அது கிறிஸ்மஸ். கடையில் போயிட்டு ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு ஸ்டாரை வாங்கி கட்டி விடுறதுல என்ன இருக்குது? நம்ம செய்யணும். இந்த ஸ்டார் செய்கிறதுல நான் ஒரு ஸ்பெஷலிஸ்ட். நீங்களாம் சிலர் செய்திருப்பீங்க, 5 முக்கு ஸ்டார், 6 முக்கு ஸ்டார் செய்திருப்பீங்க. நான் 96 முக்கு ஸ்டார் செய்திருக்கேன். 96 கார்னர் ஸ்டார் நான் செய்திருக்கேன். அது ஒரு பரிசுத்தத்தினுடைய அடையாளம், ஒரு பக்தியினுடைய அடையாளம் என்று நாங்கள் நினைத்த காலமெல்லாம் போட்டு 1977 எங்களுக்கு திருமணமானது. இந்த பக்தியிலே வளருகிறபடியினாலே எங்கள் ஃபஸ்ட் கிறிஸ்மஸ் நமக்கு இந்த விருந்தெல்லாம், அப்போ ஒரு அருமையான பாட்டு உண்டு, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் இல்லை, தேவனுடைய ராஜ்யம் நீதியும் சமாதானம் பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷம். ஸோ ஃபஸ்ட் கிறிஸ்மஸுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் டிசைட் பண்ண, இந்த வருஷம் நாங்கள் துணி எடுக்கக்கூடாது, இந்த வருஷம் நம்ம வந்து கிறிஸ்மஸ் அன்றைக்கு சாப்பாட்டில் செலவழிக்கக்கூடாது, ஜபத்தில் செலவழிக்கணும் என்று சொல்லி திருமணமான வருஷம் அதே ஏற்ற ஒரு சிந்தை உள்ள மனைவியை கர்த்தரே கொடுத்திருந்தார். அது நான் தேடினதல்ல, எங்கள் வீட்டார் தேடினதல்ல, தேவன் எங்களுக்காக ஒருவரை ஒருவர் குறித்திருந்தார், மேட் ஃபார் ஈச்சர். அதனால் எங்கள் ஃபஸ்ட் கிறிஸ்மஸ் ஃபாஸ்டிங்கில் நாங்கள் ஆரம்பித்தோம். நாங்கள் அப்படி இருக்கிறது யாருக்கும் தெரியாது. பிரியமானவர்களே, நாங்கள் துணி எடுக்காது யாருக்கும் தெரியாது. என் கிறிஸ்மஸ் அன்னைக்கு காலையில் 8 மணி இருக்கு. பாஸ்டர் சுந்தரையா எங்கள் வீட்டுக்கு ஒரு நல்ல புது துணி கொண்டு வந்து, நல்ல சாரியெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தோம். அவர் தெரியாது நாங்கள் துணி எடுக்கலைன்னு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் சொன்னேன், சிஸ்டருக்கு அப்பா அம்மா கிடையாது, அவர்கள் ஏற்கனவே மரித்து போனார்கள். நான் சொன்னேன், கடவுள் எனக்கு அப்பாவும் எனக்கு தான், அவர் மாமனாரும் எனக்கு அவர் தான் அப்படின்னு. அதனால் மிக சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனாலும் அன்றைக்கு அதை நாங்கள் உடுத்த வேண்டாம் என்று யோசித்திருந்தோம். பிறகு கத்தர்களாக வளரும்போது மிஸ்ட்ரி ஆஃப் பாபிலோன், பாபிலோனிய பாபிலோன் மகா ரகசியம் என்ற மதத்தை குறித்து படிக்க ஆரம்பித்தேன். என்னுடைய உள்ளத்தில் அநேக கேள்விகள் எழுப்பின. எந்த அளவுக்கு சபை வேதத்தை விட்டு விலகி இருக்கிறது, குறிப்பாக கிறிஸ்மஸ் பண்டிகையிலே எந்த அளவுக்கு கிறிஸ்தவர்கள் வேதத்தை விட்டு விலகி இருப்பது மாத்திரமல்ல, பிசாசின் காரியங்களை அறிந்தோ அறியாமலோ நாம் எப்படி பின்பற்றி வருகிறோம் என்பதை அறிந்து கொள்ள முடிந்தது பெரிய அதிர்ச்சியாக இருந்தது, பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. அப்போதுதான் ஒரு முறை ஏசியல பாபிலோன் மகா ரகசியம் என்ற தலைப்பிலே நான் கர்த்தருடைய வார்த்தையை ஒரு ஸ்டடியாக எடுத்தேன். எப்படி இந்த கிறிஸ்மஸ்க்கும் கிறிஸ்தவத்துக்கும் சம்பந்தம் கிடையாது, ஈஸ்டர் என்ற சொல்லினுடைய பெயர் அஸ்டார்டே தேவதனுடைய பெயர், ஈஸ்டருக்கும் கிறிஸ்தவத்துக்கும் சம்பந்தம் கிடையாது, எப்படி இந்த கிறிஸ்மஸ் ஈஸ்டர் எல்லாம் வான சாஸ்திரத்தின் அடிப்படையில் இருக்கிறது என்பதை குறித்து நான் ஒருமுறை ஏசியலே ஸ்டடி எடுத்தேன். அந்த ஆண்டு குட் ஃப்ரைடே ஈஸ்டருக்கு முன்பாக பாஸ்டர் இடத்துல போய் சொன்னேன், இந்த ஹேண்ட்பில்லாம் அடிக்கிறத பற்றி ஊழியத்தில் அவர்களுக்கு உதவியாக இருந்ததுனால பாஸ்டர் இடத்துல போய் சொன்னேன், பாஸ்டர் இந்த வருஷம் நம்ம குட் ஃப்ரைடே ஈஸ்டர் ஹேண்ட்பில் ப்ரிப்பேர் பண்ணும் பாஸ்டர்ன்னு சொன்னேன். என்ன சொல்கிறீர் அப்படின்னு எங்கள் பாஸ்டர் ரொம்ப உரிமையாக பேசுகிற சொன்னேன். உங்களுக்குலாம் ஐயா நல்லா தெரியும், என்ன சொல்கிறீர்னு கோபமாக கேட்டேன். இந்த குட் ஃப்ரைடே ஈஸ்டர் அந்நிய தேவதையின் பேரை வாயால் சொல்லாது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த ஒரு செய்தி
அந்த ஒரு செய்தி ஒரு மிக பெரிய பரிசுத்தமானுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆழமான தாக்கத்தை உண்டாக்கி இருக்கிறதே என்று நினைத்து ஆச்சரியப்பட்டேன். அந்த வருஷம்தான் அந்த தலைப்பை அவர்கள் மாற்றினார்கள். இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணமும் உயிர்த்தெழுதலும் ஆராதனை என்று. அதற்கு முன்பாக பொதுவாக பெரிய வெள்ளிக்கிழமை ஈஸ்டர் ஆராதனை என்று இருக்கும். அந்த பெயரை மாற்றி இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணமும் உயிர்த்தெழுதலும் என்ற தலைப்பினை போட ஆரம்பித்தார். தாழ்மையாய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன் என்ற செய்தி அவருடைய உள்ளத்தில் ஏற்படுத்தின ஒரு தாக்கத்தினுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுதா. பிரியமானவர்களே, பரிசுத்தவான்களாகிய பாஸ்டர் சுந்தரமையா, சிஸ்டர் சாரானூர் ஜி இவளுடைய பிரசங்கங்களை எல்லாம் நான் கேட்டிருக்கேன். அநேக இந்த கிறிஸ்துமஸ் ஒட்டிய பழக்க வழக்கங்களை அவர் மிக அதிகமாக சாடி இருக்கிறார். பாஸ்டர் சுந்தரம் ஐயா சொல்லுவார்கள், வீட்டில் சவுக்கு மரமாக வைக்கிற சவுக்கு மரம் அது ஒன்று அடிக்கிற சவுக்கு என்று சொல்லுவார். சகோதரி சாரான் அவர்கள் சொல்லுவார்கள், கந்தை துணியோ கர்த்தருக்கு, கடும் ஏழை கோல் அவருக்கு. அந்த தெய்வத்தை ஆராதிக்கிறதற்கு உனக்கு எதற்கு இந்த விலை உயர்ந்த வஸ்திரம்? தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷம். இயேசு பிறப்பினுடைய சந்தோஷம் பலகாரத்திலே இல்லை என்று சாரான் அவர்கள் சொல்லுவார். பாஸ்டர் சாம்சன் அடிக்கடி சொல்லுவார், கிறிஸ்மஸ் இஸ் நாட் கட்டிங் த கேக் அண்ட் கில்லிங் த காக் அப்படின்பார். கிறிஸ்மஸ் இட் இஸ் நாட் கட்டிங் த கேக் கில்லிங் த காக். அப்ப பரிசுத்தவான்களுக்கெல்லாம் அந்த பண்டிகை குறித்தும் பண்டிகையை சுற்றியுள்ள சடங்காச்சாரங்களை குறித்தும் சில வெளிப்பாடுகள் இருந்தன. இன்றைக்கு கிறிஸ்துவ உலகத்திற்கு பிரியமானவர்களே, ஒரு சில ஆண்டுகளாக 10-20 ஆண்டுகளாக கிறிஸ்துவ உலகத்துக்கு குறிப்பாக எனக்கு அறிமுகமானவர்களுக்கு எப்படி இந்த கிறிஸ்துமஸை சுற்றி இருக்கிற கட்டுக்கதைகள் பாபிலோனிய உபதேசத்திலிருந்து வந்தது மாத்திரமல்ல, சாத்தானுடைய வழிபாட்டு முறையில இருந்து வந்தது என்பதை எடுத்து காட்டி கொண்டிருக்கிறேன். இதை ஒரு ஐயா கேட்டுட்டு காஞ்சிபுரத்தில் ஒரு பாஸ்டரியா, இதை எங்க காஞ்சிபுரம் பாஸ்டர்ஸ்க்கெல்லாம் கண்டிப்பா வந்து சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அங்க ஒரு பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் வச்சாங்க. அது மாத்திரமல்ல, 20 ஆண்டுகளுக்கு முன்பாக இதை ஒரு கேசட்டாக ஒரு சேட் ஷோ மாதிரி ஒரு கேசட் போட்டிருந்தோம், ஆடியோ கேசட். அந்த ஆடியோ கேசட் தேய்ந்து போன ஆடியோ கேசட்டை சிடி ஆக்கி அது 100 கணக்கான சிடி நாங்கள் கொடுப்போம். அதை கேட்டவங்க ரொம்ப பரிதாபப்பா, சத்தம் ஏறும் இறங்கும், சத்தம் ஏறும் இறங்கும். கேட்டாங்க, எங்களுக்கு வீடியோ சிடி வேணும். இப்பெல்லாம் நம்ம ஆடியோ சிடி கேட்குற பொறுமை கிடையாது பிரியமானவர்களே. அதனால் என்னிடத்துல ஒரு சிலர் கேட்டுக்கொண்டபடினாலே இந்த கருத்தரங்கை ஏற்பாடு பண்ணிருக்கேன். இன்னைக்கு நான் சாட்சியை சொன்னது காரணம், நான் வேற ஏதோ ஒரு ஊர்ல பெந்தைக்கோஸ்து இல்லாவிட்டால் இந்த பாரம்பரியத்துக்கு அகெயின்ஸ்டானவன் என்றல்ல, நான் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலை, நான் தோண்டி எடுக்கப்பட்ட துறவு இந்த பாரம்பரியம் தான். நான் கிறிஸ்துவை அறிந்தது அங்கே தான். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். பிரியமானவர்கள், இந்த கிறிஸ்துமஸை ஒட்டி உள்ள கட்டுக்கதைகளை கொஞ்சம் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். எந்த தீர்ப்பு நான் சொல்ல போகிறது, யூ கேன் டிசைட் யுவர்ஸ். இயேசு கிறிஸ்து எப்போது பிறந்தார்? பிரியமானவர்களே, கர்த்தருடைய நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் லூக்கா 2:11, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் நமக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்றார். இன்றைக்கு தேவ தூதர்கள் இந்த செய்தியை அந்த மேய்ப்பர்களுக்கு அறிவித்தார்களோ அன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்ற இரட்சகர் நமக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். என்றைக்கு அறிவித்தார்கள்?
மேய்ப்பர்கள் தங்களுடைய மந்தையை வயல்வெளியிலே ராச்சாமத்திலே காத்து கொண்டிருக்கும் போது, அன்றைக்கு பகலிலே கிறிஸ்தியன் இரட்சகர் தாவீதின் ஊரிலே நமக்காக பிறந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அந்த நாளை தேவன் நமக்காக சுட்டி காட்டி இருக்கிறார். இந்த மேய்ப்பர்கள் மந்தையை வயல்வெளியிலே காத்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்திலே கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்திருக்கிறார். இயேசு இந்த உலகத்திலே பிறந்தார் என்ற வரலாற்று உண்மையை யாரும் மறுக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. இயேசு இந்த உலகத்திலே பிறந்தார், இயேசு இந்த உலகத்திலே பிறந்தார் என்று சொல்லி நாம் அதிகமாக கஷ்டப்பட்டு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு பிறந்தார் என்பது உலகம் அறிந்த உண்மை. கிறிஸ்தவர்களும் ஏற்றுக்கொள்வார்கள், கிறிஸ்துவை கிறிஸ்தவத்தில் இல்லாதவர்களும் ஏற்றுக்கொள்வார். கிறிஸ்து பிறப்பை குறித்து யாருமே மறுப்பதில்லை. கிறிஸ்து வரலாற்றிலே பிறந்தாரா இல்லையா என்ற தர்க்கம் உலகத்தில் எங்கேயுமே இருந்தது. மற்ற பிராண புருஷர்கள் உலகத்திலே பிறந்தார்களா இல்லையா என்ற தர்க்கம் உண்டு, இயேசு பிறந்தாரா இல்லையா என்ற தர்க்கம் கிடையாது. உங்களுடைய கையில் கொடுத்திருக்கிற அந்த சிலர் இந்த கிறிஸ்துமஸை பற்றி சொன்ன சில உண்மைகளை தொகுத்து வழங்கியிருக்கிறேன். பிரியமானவர்களே, டேக்ஸ் மிகப்பெரிய வேத வல்லுநர், ஆராய்ச்சியாளர், பண்டிதர், அவர் சொல்லுகிறார் இதை குறித்து கிட்டத்தட்ட 136 டேட்ஸ் இதுவரைக்கும் வரலாற்றிலே குறிக்கப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 136 டேட்ஸ் ஸ்பெசிஃபிக்காக குறிக்கப்பட்டிருக்கு. பிரியமானவர்களே, அலெக்சாண்டர் ஹிஸ்லா டு பாபிலோன் என்ற புத்தகத்தில் எழுதுகிறார், கிறிஸ்தவர்கள் மத்தியிலே கிறிஸ்மஸ் என்ற ஒரு பண்டிகை முதல் 300 ஆண்டுகளிலே ஃபஸ்ட் 3 செஞ்சுரியில் அப்படி ஒரு பண்டிகை இருந்ததற்கான ஒரு வாய்ப்பே இல்லை. இந்த புக் ஆஃப் நாலேஜில் வாசிக்கிறோம், முதலாவது இந்த டேட் வந்து மே 20 அடைஞ்சிருக்கு. கிறிஸ்மஸ் மே 20 செலிப்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் ஏப்ரல் 1 கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. அதற்கு பிறகு கிறிஸ்மஸ் ஜனவரிக்கு மாற்றப்பட்டிருக்கு. இந்த பிரசன்ட் டேட் டிசம்பர் 25, அது 4th century தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த போப்புடைய பெயரெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். அதில் அதிகமான நேரத்தை எடுக்க நேரமில்லை. பிரியமானவர்களே, நாம் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது மேய்ப்பர்கள் வயல்வெளியிலே மந்தையை காத்து கொண்டிருக்கிறார். அக்டோபர் மிடில் இருந்து பிப்ரவரி மிடில் வரைக்கும் பாலஸ்தீனத்தில் மேய்ப்பர்கள் வயல்வெளியிலே வெளியிலே மந்தையை காப்பதில்லை. மிக பயங்கரமான குளிர்காலம். அக்டோபர் மிடில் இருந்து பிப்ரவரி மிடில் வரைக்கும் அவர்கள் மந்தையை வயல்வெளியிலே காப்பது கிடையாது. அதிலேயும் பெத்லகேம், பிரியமானவர்களே, கடல் மட்டத்திலிருந்து 2500 அடி உயரத்தில் உள்ள ஒரு மலைப்பட்டணம். பெத்லகேம் என்பது கிட்டத்தட்ட 2500 அடி உயரத்தில் உள்ள ஒரு பட்டணம். மிக குளிரான காலம். நிச்சயமாக மேய்ப்பர்கள் வயல்வெளியிலே மந்தையை காத்திருக்க முடியாது. இயேசு தெளிவாக சொல்லுகிறார், இல்லாவிட்டால் வேதத்திலே தெளிவாக இருக்கிறது, இன்று இயேசு பிறந்திருக்கிறார். அப்படியானால் நிச்சயமாக இயேசு அக்டோபர் 15 பிப்ரவரி 15 இயேசு பிறக்கவில்லை. பிப்ரவரி 15 பிறகு அக்டோபர் 15 இயேசு பிறந்திருக்க வேண்டும். ஏனென்றால் தெளிவாக இன்று ஒரு காலத்தை அவர் சுட்டி காட்டியிருக்கிறார். அப்ப ஏன் டிசம்பர் 25 இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பாக கொண்டாட ஆரம்பித்தார்கள்?
Why did they choose December 25 as the birthday of Christ? மிக ஒரு எளிமையான ஒரு உண்மை. December 25 வேண்டுமானால் குறித்து கொள்ளுங்கள். That is the birthday of Sun God. சூரிய பகவானுடைய பிறந்த நாள் டிசம்பர் 25. சூரிய பகவானுடைய அனிவர்சரி. சூரியனை நாம் பகவான் என்று சொல்லலை, சூரியனை தெய்வனாக பகவானாக கும்பிடுகிறவர்களுக்கு தெரியும் சூரிய பகவான் இந்த உலகத்திலே இந்த பூமியிலே பிறக்கிற நாள் டிசம்பர் 25. இதை நான் அல்ல, கேத்தலிக் என்சைக்ளோபீடியாவில் நீங்கள் வாசிக்கலாம். த வெல் நோன் சோலார் ஃபீஸ்ட் ஆஃப் நெட்டஸ் இன்விக்டஸ் சோலிஸ் அப்படி என்றால் நேட்டிவிட்டி ஆஃப் தி அன்கான்குவர்ட் சன். நேட்டிவிட்டி என்றால் பர்த், நேட்டிவிட்டி ஆஃப் தி அன்கான்குவர்ட் சன், ஜெயிக்க முடியாத சூரியனுடைய பிறப்பு. த நேட்டிவிட்டி ஆஃப் தி அன்கான்குவர்ட் சன் செலிப்ரேட்டட் ஆன் டிசம்பர் 25 ஹேஸ் அ ஸ்ட்ராங் கிளைம் ஃபார் அவர் டிசம்பர் டேட். இது ஒரு பெந்தகோஸ்த பாஸ்டரோ இல்லைன்னா ஏதோ கிறிஸ்மஸுக்கு அகேன்ஸ்டோ ராபர்ட் சைமனோ சொல்லல, கேத்தலிக் என்சைக்ளோபீடியாவில் இருக்குது. இந்த அன்கான்குவர்ட் சன்னுடைய நேட்டிவிட்டி ஹேஸ் ஸ்ட்ராங் கிளைம் ஃபார் அவர் டிசம்பர் டேட். நான் ஆரம்பத்தில் சொன்னது போல டிசிஷன் ஐ லீவ் டு யூ. Why December 25 is fixed? அதை நான் உங்களுக்கு சொல்றேன். இது சூரியனுடைய ஒரு பிறந்த நாள். இயேசு பிறப்பதற்கு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த சூரியனுடைய பிறந்த நாளை அவர் கொண்டாடி கொண்டு வந்தார். பிரியமானவர்களே, இந்த வரைபடத்திலே ஓரளவு நீங்கள் பார்க்க முடியும். பூமி சூரியனை சுற்றி வருகிறது. இந்த சுழற்சியிலே ஜூன் மாதத்திலே சூரியன் பூமிக்கு மிக அருகாமையிலே இருக்கும், இல்லாட்டால் பூமி சூரியனுக்கு மிக அருகாமையிலே இருக்கும். டிசம்பர் மாதத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக பூமி சூரியனை விட்டு தூரம் போய்விடும், இல்லாட்டால் சூரியன் பூமிக்கு தூரமாக இருக்கும். சூரியன் பூமிக்கு மிக தூரமாக இருந்து டிசம்பர் 22 சூரியன் பூமியை விட்டு மிக தூரத்துக்கு போய்விடும், இல்லாட்டால் பூமி சூரியனை விட்டு மிக தூரத்தில் இருக்கும். இந்த டிசம்பர் மாதம் வர 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 பகல் குறைந்து இரவு இரவு நீளமாக ஆரம்பிக்கும். இன்றைக்குள்ள வான சாஸ்திரத்தின்படி நான் அஸ்ட்ரானமி படித்திருக்கேன் பாடத்தில், டிசம்பர் மாதம் 23 சூரியன் பூமியை விட்டு, இல்லாட்டால் பூமி சூரியனை விட்டு மிக தூரத்திலே இருக்கும். அன்றைக்கு அவர்களுக்கு வான சாஸ்திரத்திலே அவ்வளவு அறிவு இருந்தது. டிசம்பர் மாதம் 24 தட் இஸ் த லாங்கஸ்ட் நைட். டிசம்பர் மாதம் 24 தட் இஸ் த லாங்கஸ்ட் நைட். இந்த வரைபடத்திலே நீங்கள் பார்க்க முடியும். இங்கே இரவு மிக அதிகமாக இருக்கு, இங்கே பகல் ஜூன் மாதத்திலே 21 மிக அதிகமாக இருக்கு. பிரியமானவர்களே, ஜூன் 21 சம்மர் சால்ஸ்டிஸ் என்றும் டிசம்பர் 24 விண்டர் சால்ஸ்டிஸ் என்றும் சொல்லுவார். டிசம்பர் 24 அன்றைக்கு இரவு மிக நீளமாக இருந்ததினாலே அன்றைக்கே அதை கணக்கிட்டிருக்கிறார்கள். நம்மை விட பூமத்திய ரேகை பகுதியில் இருக்கிறவர்களுக்கு மிக நன்றாக தெரியும், பாலஸ்தீன பூமத்திய ரேகைக்கு மிக அருகாமையில் இருக்கிற ஒரு பகுதி. அவர்கள் அந்த நாட்களிலே டிசம்பர் 24 ஒரு இரவின் பண்டிகை கொண்டாடி இருக்கிறார். அந்த இரவின் பண்டிகை ஃபீஸ்ட் ஆஃப் நைட், ஃபீஸ்ட் ஆஃப் டார்க்னஸ், இருளின் பண்டிகை கொண்டாடி இருக்கிறார். அந்த இருளின் பண்டிகை எப்படி எப்படியெல்லாம் கொண்டாடினார்கள் என்பதை நான் பின்னாலே உங்களுக்கு விவரித்து காட்டுகிறேன். இந்த இருளின் பண்டிகையை பேயை வணங்கி அவர்கள் கொண்டாடினதனுடைய காரியம், தேவன் இல்லாட்டால் அவருடைய சூரிய பகவான் அவர்களை விட்டு ரொம்ப தூரமாக போயிட்டாரு, ரொம்ப தூரமாக போயிட்டாரு, இரவு நீண்டுட்டு, அதனால இரவின் ஆவிகளை அவர்கள் கும்பிட ஆரம்பித்தார்கள். இரவெல்லாம் களியாட்டு குடித்து வெறித்து
நடனம் ஆடி அன்றைக்கு ஒரு நாள் மாத்திர பெரிய சமுதாய புரட்சி. தெர் இஸ் நோ ஃபேமிலி பாண்டேஜ், கணவன் மனைவி என்ற உறவு கிடையாது. அன்றைக்கு ஒரு ராத்திரி மாத்திரம் யார் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். அதுக்கு ஒரு நல்ல கலாச்சார பின்னணி இருந்திருக்கு. அதுக்கு முன்னால் சிலர் சிலரை விரும்பி இருப்பாங்க, அடைய முடியாமல் போயிருந்திருக்கலாம். அந்த ஒரு ராத்திரி கணவன் மனைவி உறவை விட்டு யார் யாரோட வேண்டுமானாலும் இருக்கலாம். இன்றைக்கும் கிறிஸ்மஸ் ஈவ் டான்ஸில் அந்த பழக்கம் உண்டு. யார் யார் கூட வேண்டுமானாலும் டான்ஸ் ஆடலாம். கணவன் மனைவி காதலர்கள் என்றல்ல, எல்லாரும் எல்லாரோடும் சேர்ந்து கையை கரம் பிடித்து டான்ஸ் ஆடலாம். இப்படி ஒரு இரவின் பண்டிகையை களியாட்டுகளோடு கூட கொண்டாடி விட்டு காலையில் 6 மணிக்கு பகவான் வரப்போகிறார். காலையில் 6 மணிக்கு பகவான் திரும்ப வருகிறதற்கு முன்பாக 4 மணிக்கே வேக வேகமாக குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு செய்த பாவத்துக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு 6:30 ரெடி ஆயிரும். அதனால தான் 4:30 நம்ம குளிச்சுட்டு கோயிலுக்கு போகிற பழக்கம். 6 மணிக்கு சூரியன் உதிப்பதற்குள்ளாக நம்ம ரெடி ஆயிரும். குளிச்சு செய்த அந்த குளிச்சிருப்பாங்க, ராத்திரி விபச்சாரம் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் போயிடணும். சாமி கும்பிடும்போது அதெல்லாம் இருக்கக்கூடாது. அதனால் காலங்கத்தால 3 மணிக்கே எந்திரிச்சு குளித்து தண்ணி ஊற்றிட்டு 4:30 ஆண்டவரை தொழுது 6 மணிக்குள்ள பாவ மன்னிப்பெல்லாம் வாங்கிவிட வேண்டும் என்ற ஒரு பழக்கத்தில் தான் இது வந்திருக்கிறது. பிரியமானவர்களே, டிசம்பர் 25 சூரியன் பூமிக்கு அருகாமையிலே திரும்ப ஆரம்பிக்கிறது. அதனுடைய வருண்டாதர சுழற்சியிலே, இன் இட்ஸ் ஆனுவல் சர்க்கியூட், Sun returns to Earth on December 25. So December 25 has been celebrated as the birthday of Sun. அது அப்படியே தொடர்ந்து இன்றைக்கு நாம் SUN பதிலாக SON உடைய பர்த்டே நம்ம மாற்றிட்டோம். இது ஒரு பாபிலோனிய பண்டிகை. இதனால் அநேக துணை கதைகளை நாம் சேர்க்க வேண்டியதாக போய்விட்டு, பொதுவாக நாம் சிஎஸ்ஐயில் இருக்கும்போது எங்களுடைய நம்பிக்கை இயேசு கிறிஸ்து முன்னணியிலே பிறந்தார், மாட்டுத் தொழுவத்திலே பிறந்தார். 1990 ஆண்டவர் என்னோடு கூட ஒரு நாள் ஆகஸ்ட் 29 என்னுடைய வாழ்க்கையிலே நான் சந்தித்த ஒரு மகாபயங்கரமான சூழ்நிலையிலே Luke 2:6-7 கொண்டு என்னோடு கூட பேசினான். ஆனால் அப்போது வேதத்திலே நான் அறிந்திராத, இல்லாவிட்டால் தவறாக நான் அறிந்திருந்த ஒரு உண்மையை எனக்கு வெளிப்படுத்தி காட்டினான். 1990 ஆகஸ்ட் 29 தான் எனக்கு தெரியும். உங்களிலே சிலர் இப்போது அறிந்திருக்கலாம், இயேசு கிறிஸ்து மாட்டுத் தொழுவத்திலே பிறக்கவில்லை என்று. ஜீசஸ் கிரைஸ்ட் வாஸ் நாட் பார்ன் இன் அ மேன்ஷன். இட்ஸ் எ லை த சர்ச் இஸ் மேட் அஸ் பிலீவ். பாடல்களெல்லாம் பாடுற மாட்டுத் தொழுவத்திலே பிறந்தார், மாட்டுத் தொழுவத்திலே பிறந்தார். நான் முழங்காலிலே நிற்கும்போது ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். இயேசு பிறப்பை பற்றி சொல்வதற்காக அல்ல, நான் போய்கொண்டிருந்த பாதையிலே கர்த்தர் எனக்கு ஒரு வசனத்தை கொடுத்து என்னை தேற்றினார், பலப்படுத்தினார். அந்த வசனத்திலே இந்த வெளிச்சத்தை தந்தார். அவர்கள் அங்கே இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது நம்ம எல்லாருக்கும் தெரியும். மரியாள் பெத்லகேமில் இருக்கும்போது நாசிரியத்திலிருந்து பெத்லகேமுக்கு வருகிறார், வடக்கே இருந்து தெற்கே வருகிறார். கிட்டத்தட்ட சென்னையிலிருந்து நெல்லை போனது போல ஒரு 600 கிலோமீட்டர் பயணம் செய்து வந்திருக்கிறார். நிறைமாத கர்ப்பிணியாக மெல்ல நடந்து நடந்து நடந்து, நீங்கள் நினைக்கிற மாதிரி கழுதலே எல்லாம் ராஜாக்களும் இளவரசர்களும் இளவரசிகளும் தான் கழுதையில் போயிருக்கிறாங்க. ஒரு ஏழை தச்சனுடைய மனைவியை கழுதையில் வச்செல்லாம் கூட்டிகிட்டு வரல. நம்ம வெகு தூரத்துக்கு காரில் பயணம் பண்ணிங்கன்னா சிலர்லாம் தலையிலேயே வெட்டி படுக்கையெல்லாம் வச்சுக்கிட்டு குடும்பமாக பிள்ளைகளோடு கூட அவங்க ஊர் விட்டு ஊர் போகிறத பார்க்கலாம் கால்நடை. அதே போல் நடந்து 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 நாசிரியத்திலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 600 கிலோமீட்டர் தாண்டி அவர்கள் பெத்லகேமுக்கு வந்திருக்கிறார். அவர்கள் அங்கே இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது.
அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்தில் இடமில்லாதபடியினாலே பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். அப்ப சத்திரத்துக்குள்ள போய் இடம் கேட்பதற்கு முன்பாகவே இயேசு பிறந்து விட்டார். எங்கே பிறந்தார்? ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா, வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த சிருஷ்டிகர்த்தா, எல்லாம் அவராலே உண்டாயிற்று, அவர் மூலமாய் உண்டாயிற்று, அவருக்காக உண்டாயிற்று. அந்த தேவாதி தேவன் பிறந்தது எங்கே? எனக்குள்ளே ஒரு சத்தம் துணித்தது, கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம். அவருடைய பிறப்பினுடைய ஒரு விசேஷம் பின்னாட்களில் கேத்தலிக் என்சைக்ளோபீடியாவில் பார்த்தா மரத்தடியிலன்னு எழுதியிருக்காங்க. மரத்தடியில் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இயேசு பிறந்தது மாட்டு தொழுவத்திலே அல்ல. விசுவாசத்தினுடைய ஒரு உச்சத்தை அங்க நான் பார்த்தேன். தனக்குள்ளே உருவாயிருக்கிற கரு தேவன் என்று மரியாதை நம்ப முடியுமா? இந்த ராஜா கட்டளை போட்டான் குடிமதிப்பு எழுதும்படியாக. எல்லாரும் அவங்க ஊர்ல போய் தான் சென்சஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு. இப்பவும் அதே தான், சென்சஸ் எடுக்கணும்னா மலேசியால இருக்கிறவங்களுக்கு இங்க நம்ம சென்சஸ் கொடுக்க முடியாது, இங்க வரணும். அவங்க இங்கிலாந்துல இருக்கிற இந்தியன்ஸ் இங்க வந்தாதான் அவங்க பேரை குடிமதிப்புல சேர்க்க முடியும். சென்சஸ் எடுக்கும்போது இன் ஆப்சென்சியா சென்சஸ்ல பேர் சேர்க்க முடியும். இந்த ராஜா கட்டளை போட்டானே, வேற மாதத்துல போட்டிருக்க கூடாதா? இந்த பெண் கற்பிணியா இருக்கும்போதா இப்படி ஒரு பயங்கரமான கட்டளை வரவே? சரி, எப்படியோ அந்த வேதனையோடு கூட அந்த அம்மா அங்க வந்துட்டாங்க. இப்ப பிரசவ வேதனை வந்துச்சு. வீடு இல்லை, குடிசை இல்லை, தெருவிலே அந்த வேதனை வரணும். தேவன் அப்படியா பிறப்பா? இயேசு கிறிஸ்துவினுடைய ஈன கோலம் செய்திக்காக சொல்லித்தர சிலுவையில் ஆரம்பிக்கணுங்க. இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ஈன கோலம் நடுத்தரில் இயேசு பிறந்தார் அப்ப ஆரம்பிச்சதுங்க. நம்ப முடியுமா மரியாதால? சொப்பனத்தில் தேவன் சொன்னார் யோசே படத்தில், நீ அவளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, இது தேவனால் உண்டானது. யோசேப்பு நீதிமான் சேர்த்துக்கொண்டான். நடு வழியில் கற்ப வேதனை வருகிறது, துடிக்கிறார். யாரோ ரெண்டு பேர் எப்படியோ மறைவா நின்றுப்பாங்க. யோசேப்புக்கு ஒரு கேள்வி வராதா? தேவ குமாரனானா இப்படி மரியாதை கைவிடுவாரா? இவருடைய கற்பத்திலே தேவன் உருவாகியிருந்தால் இப்படி தெருவிலையா குழந்தை பிறக்கும்? ஏன் தேவன் தன் முகத்தை மறைத்தார்? ஏதோ பாவம் செஞ்சிருக்காளா? பிரியமான நண்பர்களே, சிலுவை ஞானிகளுக்கு பைத்தியமாயிருக்கிறது, யூதருக்கு இடதலுக்கு ஏதுவாயிருக்கிறது. நமக்கோ, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அதான் தேவ பலனாயிருக்கு. கடந்த நாட்களில் இதை வேத பாடமாக நான் எடுத்தேன். இங்கேதான் விசுவாசம் கிரியை செய்கிறது. இப்போ இந்த பாடத்துக்குள்ளாக நான் போக விரும்பவில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒருவேளை இயேசு கிறிஸ்து பிறந்த இடம் நமக்கு தெரிந்திருக்கும், ஏன்னா இன்றைக்கு அந்த இடத்தை ஒரு விக்கிரக ஆலயமாகவே நாம் மாற்றியிருக்கோம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை இயேசு பிறக்கும்போது அது ஒரு கொண்டாட்டமான பண்டிகை அல்ல. இந்த சூரியன் பிறந்த 25ஆம் தேதி எப்படி அந்த நாட்களிலே கொண்டாடினார்கள் என்றால், முதலாவது நான் உங்களுக்கு சுட்டி காட்டி விரும்புகிற கொண்டாட்டம் இந்த மர அலங்காரம், கிறிஸ்மஸ் ட்ரீ.
இன்றைக்கு கிறிஸ்மஸை வரவேற்பதற்கே நம்ம எல்லாருக்கும் முதலாவது தெரிகிறது கிறிஸ்மஸ் ட்ரீ, கிறிஸ்மஸ் ட்ரீ, கிறிஸ்மஸ் ட்ரீ. 18th century வரைக்கும் அமெரிக்காவில் கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்க அனுமதித்தது. இன்றைக்கு கிறிஸ்மஸ் ட்ரீ வைத்து அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை விளக்குகளாலே அலங்கரித்து அந்த விளக்குகளை ஆன் பண்ணுறதான் கிறிஸ்மஸுடைய ஒரு மாத கால கொண்டாட்டத்தினுடைய ஒரு வரவு, பிகினி. இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ ஏன் அவர்கள் கிறிஸ்மஸ் ட்ரீ வைத்து கொண்டாடினார்? கிறிஸ்மஸ் ட்ரீ இன்றைக்கு எல்லாரும் வைக்கிறாங்க. லவோதிக்கா சபையை பற்றி உள்ள பாடத்தில் இந்த பாபிலோனிய உபதேசம் ரோமன் கத்தோலிக்க சபையை விட பெந்தேகோஸ்த சபையிலே அதிகமாக இருக்கும் என்பது ஒரு உபதேசம், ஒரு கட்டாயம். இன்றைக்கு ரோமன் கத்தோலிக் சபையை காட்டிலும், சிஎஸ்ஏ சபையை காட்டிலும் இன்றைக்கு இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கிற வழக்கம் பெந்தேகோஸ்த சபைகளிலே மிக அதிகமாக மாறிவிட்டது. ரோமன் கத்தோலிக்க சபையில் அந்த சர்ச் பில்டிங்குள்ளே ட்ரீ வைக்க மாட்டாங்க. பாரம்பரியம் உள்ள சிஎஸ்ஏ லூதரன் சபைகளில் சபை வளாகத்துக்குள்ளாக ட்ரீ வைக்க மாட்டாங்க, வெளியே வைப்பாங்க சில இடங்கள். இன்றைக்கு சில பெந்தேகோஸ்தே சபைகளில் நான் பார்த்துருக்கிறேன் ஆல்டர்லேயே ட்ரீ வைக்கிறாங்க. அதனால் பெந்தேகோஸ்தில் உள்ள பாபிலோனிய உபதேசம் ரோமன் கத்தோலிக் சிஎஸ்ஏ சபைகளில் உள்ள பாபிலோனிய உபதேசத்தை காட்டிலும் மிக மோசமான ஒரு பாபிலோனிய உபதேசம். ஏன் இந்த ட்ரீ வைக்கிற வழக்கம் வந்து? பிரியமானவர்களே, இந்த டிசம்பர் மாதத்தில் மற்ற மரங்கள் எல்லாம், குறிப்பாக ஈக்குவேட்டர் நாடுகளிலே எல்லா மரங்களும் பட்டுப்போம், இலை உதிர்ந்து போயிடும். இந்த மரங்கள் மேலெல்லாம் பனி படர்ந்து விடும். இந்த மரங்களெல்லாம் பனி படர்ந்து இருக்கும்போது இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ மாத்திரம் எவர் கிரீனாக இருக்கும். எவர் கிரீன் ட்ரீன்னு சொல்லுவாங்க. ஏன்னு சொன்னால் இதனுடைய வடிவம் கூம்பு வடிவமாக இருக்கிறபடினால இதில் பனி தங்க, இதில் வருகிற பனியெல்லாம் கீழே உதிர்ந்து விடும். அதனால டிசம்பர் மாதத்திலையும் பனி காலத்தில் எல்லா மரமும் செத்து போகும்போது இந்த மரத்தில் மாத்திரம் ஜீவன் இருக்கும், எப்போதும் பசுமையாக இருக்கும். அந்த நாட்களில் அவங்க நம்பினாங்க எல்லா மரமும் செத்து போகுது, இந்த மரம் மாத்திரம் உயிரோடு இருக்குது, இந்த மரத்தில் ஒரு விசேஷித்த தன்மை இருக்குது, இந்த மரத்தில் ஒரு விசேஷித்த தன்மை இருக்கிறது என்று சொல்லி இந்த மரத்தை வெட்டி கொண்டு வந்து வீட்டிலே கொண்டு வந்து இந்த மரத்தை அலங்கரித்து இந்த மரத்தை வணங்க ஆரம்பித்தார்கள். பிரியமானவர்களே, மரத்தில் உள்ள ஆவிகளை வணங்குகிற பழக்கம் பொதுவாகவே நமக்கு எல்லாருக்கும் உண்டு, நான் எல்லா தேசத்திலையும் இருக்கு. தேவன் அவர்களை விட்டு கடந்து போனபடினாலே, சூரிய பகவான் தூரமாக போயிட்டபடினால எப்படியாவது பகவான் நம்ம ஒரு உதவி வேணும்னு சொல்லி இந்த பீட மாதத்தில், இந்த மார்கழி மாதத்தில் இந்த மரத்தை வீட்டில் கொண்டு வந்து வெட்டி வைத்து அந்த வானத்தில் காணப்படுகிறது போல சூரிய உருவம், நட்சத்திரங்கள், இந்த கிரகங்கள் எல்லாம் அந்த மரத்தில் கட்டி தொங்க விட்டு இந்த மரத்தினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் நமக்கு வேணும்னு சொல்லி கிஃப்ட்ஸ் எல்லாம் அந்த மரத்தில் கட்டி தொங்க விட்டு துணியெல்லாம் அந்த மரத்தில் படைச்சு, நீங்கள் திருநெல்வேலி பக்கம் போனீங்கன்னா இந்த படையல்கள்லாம் மிக சாதாரணமாக பார்க்கலாம். மரத்துக்கு பொங்கல் வைப்பாங்க, படையல் வைப்பாங்க, அந்த பொங்கலை சாப்பிட்டா அந்த ஆவிகளுடைய ஒரு பலம் நமக்குள்ளே வருங்கிற நம்பிக்கை. அதே போல இந்த மரத்துக்கு முன்பாக புது துணியெல்லாம் வச்சு நம்ம செய்கிற பலகாரங்கள் எல்லாம் வச்சு அந்த மரத்தை சுற்றி சுற்றி வந்து டான்ஸ் ஆடி அந்த மரத்துலேருந்து அந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் பறித்து நம்ம மற்றவர்களுக்கு கொடுக்குற ஒரு பழக்கம் இருக்கு. ஒரு நம்ம யோசிக்கலாம், சரி இதனுடைய ஆரிஜின் வந்து ஈவிலாக இருக்கலாம், ஆனால் அந்த நெக்ஸ்ட் சீசனில் இட்ஸ் அ ஃபன், வை ஷுட் நாட் வி ஹேவ் திஸ் ஃபன், வாட் இஸ் ராங் இன் இட்? ஐ அலவ் யூ டு டிசைட் வெதர் இட் இஸ் ராங் ஆர் ரைட். If you got a copy of the Bible, can you turn with us to Jeremiah chapter 10 and we shall read from verse 1. Then you decide whether you can have this fun or you should not have this fun. ஒன்றாம் அதிகாரத்தில் வாசிக்கிறேன், இஸ்ரவேல் வீட்டாரே கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறதை கேளுங்கள். இங்கே கூடி வந்திருக்கிற அருமையான பரிசுத்தவான்களே, கர்த்தர் யாவே
நேற்று மீண்டும் என்று மாறாதவர், கர்த்தர் என்றால் மாறாதவர், யாவே என்று இங்கே கூடி வந்திருக்கிற பரிசுத்தவான்களை, மாறாத தேவனாகிய யாவே உங்களுக்கு சொல்லுகிற வசனத்தை கேளுங்கள். ராபர்ட் சைமன் சொல்றதை நீங்க கேட்க வேண்டாம், கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வசனத்தை கேளுங்கள். புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள். புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள். வானத்தின் அடையாளங்களினாலே புறஜாதிகள் கலங்குகிறார்களே என்று சொல்லி, சூரியன் அவளை விட்டு தூரம் தூரம் தூரமா போயிட்டு, மார்கழி மாதம் பீடை மாதம், எல்லா வியாதியும் வரக்கூடிய மாதம், குளிர் மாதம், மரம் செடி கொடியெல்லாம் மரித்து போகிறது, வெளியே போக முடியலை, ஆடுகளை வெளியே கொண்டு போக முடியலை, வானத்தின் அடையாளங்களினாலே புறஜாதிகள் கலங்குகிறார்கள் என்று சொல்லி, நீங்கள் அவைகளாலே கலங்காதிருங்கள். ஜனங்களின் வழிபாடுகள், இந்த வழிபாடுகள் என்ற சொல் மிக முக்கியமானது. வழிபாடு என்று சொல்லுகிறது தான் வேர்ஷிப், வழிபாட்டு முறை. எல்லாருக்கும் இறை நம்பிக்கை இருக்கலாம், அந்த இறைவனை எப்படி வழிபடுகிறோம், எல்லா சபைகளும் கிறிஸ்தவ சபைகள் இருக்கலாம், லூதரன் சபை எப்படி வழிபடுகிறது, ரோமன் கத்தோலிக்க சபை எப்படி வழிபடுகிறது, பெந்தெகோஸ்தே சபை எப்படி வழிபடுகிறது, சிஎஸ்ஐ சபை எப்படி வழிபடுகிறது, இந்த வழிபடுகிறது தான் வேர்ஷிப். எல்லா கிறிஸ்தவர்களும் இயேசுவை நம்புகிறார்கள், எல்லா சபைகளிலேயும் ஆராதனை இருக்கிறது, இந்த ஆராதனையை தொடங்குகிறதுலே சபைக்கு சபை மாற்றங்கள் இருக்கலாம். ஒரு அந்த மாஸ் இல்லாவிட்டால் அந்த அப்பத்தை கொண்டு வரும்போதுதான் கர்த்தர் உள்ளே வருகிறார் என்று ஒரு சபையில நம்புகிறார், அப்படி தொடங்குகிறார்கள். ஒரு சபையில காங்கிரிகேஷன்லாம் வந்து உட்கார்ந்தாச்சு, அந்த ஒரு ஆல்டர் பாய் சிலுவை எடுக்கிறார், அவர் சிலுவை எடுத்துக்கொண்டு உள்ளே வரும்போது பின்னால குருமார்கள் பாடகர்கள் எல்லாம் வருகிறார்கள். அப்படி அவங்க பவனியாக வரும்போது தான் ஆராதனை தொடங்குகிறது, அவங்க சிலுவை எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா ஆராதனை முடிகிறது, அது ஒரு வழிபாட்டு முறை. சில பெந்தகோஸ்த சபையில இந்த ஊழியர்கள் கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருப்பார்கள், அது இன்னொரு வழிபாட்டு முறை. எல்லாரும் இயேசுவை நம்புகிறோம், எல்லாரும் இயேசுவை ஆராதிக்கிறோம், ஆராதனை என்று சொல்லுகிற அந்த வழிபாடு. இப்ப ஜனங்களின் வழிபாடுகள் வீணா இருக்கிறது. இயேசு பிறந்தார், இட்ஸ் குட், அதற்கு நாம் செய்கிற வழிபாடுகள், நம்முடைய அலங்காரங்கள், புது துணி எடுப்பது, பலகாரம் செய்கிறது, இந்த வழிபாடுகள் எப்படி இருக்கிறது? இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், அன்றைக்கு சூரியன் தூரமாய் போய்விட்டது என்று வானத்தின் அடையாளத்தினாலே ஜனங்கள் கலங்கி காட்டில் ஒரு மரத்தை வெட்டுகிறார்கள். அந்த மரத்தினுடைய படத்தை நான் காட்டினேன். அந்த சூரியன் காணாமல் போயிருக்கிற அந்த பீடை மாதத்தில் இருக்கிற எவர் கிரீன் ட்ரீ, நம்ம ஊர்ல சவுக்கு மரம், அந்த மரத்தை வெட்டுகிறார்கள். ஏதோ ஒரு மரத்தை அல்ல, அந்த ஒரு மரம் என்றது மூல பாஷையில இதற்காக குறிக்கப்பட்ட ஒரு மரம், ஏதோ வேப்ப மரம், புளிய மரம், ஆல மரத்தெல்லாம் வெட்டி கொண்டு கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கிறாங்க. இந்த ஒரு மரம் என்றது ஏதோ ஒரு மரம் அல்ல, அந்த ஒரு மரம், தட் ஸ்பெசிபிக் ட்ரீ. அந்த மரத்தை வெட்டுகிறார்கள், அது தச்சன் கையாடுகிற வாட்சியாலே பணிப்படும், வெட்டுனா அது விழுந்துடும், பணிபடும் என்றால் அது அந்த கிரிய அதில் நடக்கும். வெள்ளியினாலும் பொன்னினாலும் அதை அலங்கரித்து, இன்றைக்கு அதை நாம் வெள்ளி பேப்பர், பொன்னு, கோல்டன் பேப்பர், சில்வர் பேப்பர், டின்சல்ஸ், அதால் அலங்கரிக்கும். அது அசையாதபடிக்கு அதை ஆணிகளாலும் சுத்திகளாலும் உறுதியாக்குகிறார்கள். எப்படியோ ஜன்னல் கட்டி வச்சு, கண்டிப்பாக கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கணும், அப்பதான் நமக்கு கிறிஸ்மஸ். இப்ப கர்த்தர் சொல்லுகிற அந்த வழிபாடு, அப்படியானால் கிறிஸ்மஸ் ட்ரீ இன்றைக்கு புதிதாக வரவில்லை, எரேமியாவுடைய நாட்களிலேயே கிறிஸ்மஸ் ட்ரீ இருந்திருக்கு. ஜனங்கள் இந்த பீடை மாதத்தில் இந்த ட்ரீயை கொண்டு வந்து அலங்கரித்து இருக்கிறார். அவைகள் பனையை போல நெட்டையாய் நிற்கிறது, அவைகள் பேச மாட்டாதவைகள், அவைகள் நடக்கவும் மாட்டாதனால்
அவைகளை நாம் சுமக்க நம்ம தான் போய் கடையில் போய் வாங்கிட்டு வரும். அவைகளுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், அவைகள் தீமை செய்யக்கூடாது, நன்மை செய்யும் அவர்களுக்கு சக்தி இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வழிபாடுகளை குறித்து நாம் எச்சரிக்கை இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் இந்த கருத்தரங்கு மூலமாக இந்த வழிபாடுகள் எப்படி வந்தது என்பதை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்டு. இந்த கிறிஸ்மஸ் வழிபாடுகளே ரெண்டாவது மிக மிக முக்கியமான ஒன்று கிறிஸ்மஸ் ஸ்டார். பொதுவாக கிறிஸ்மஸ் ஸ்டார் என்று சொல்லுகிறது ஐந்து முக்கு உள்ளது, சில வேளைகளில் ஆறு முக்கு உள்ள கிறிஸ்மஸ் ஸ்டாரும் போடுறோம். இந்த ஐந்து முக்குள்ள கிறிஸ்மஸ் ஸ்டாருக்கு இங்கிலீஷில் பென்டாகிராம் என்று பெயர், ஆறு முக்குள்ள கிறிஸ்மஸ் ஸ்டாருக்கு இங்கிலீஷில் ஹெக்ஸோகிராம் என்று பெயர். ஹெக்ஸ் என்று சொன்னாலே HEX, ஹெக்ஸ். ஹெக்ஸ் என்று சொன்னாலே காசிங் ஸ்பெல் ஆன் சம்படி என்று பொருள். மற்றவர்கள் மேலே சாபத்தை கூறுகிற ஒரு சொல்லுக்கு பேர் தான் ஹெக்ஸ். சில டிக்ஷனரி விளக்கங்களை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிற கோர்ஸ் மெட்டீரியலில் இருக்கிறது, நீங்கள் பின்னாலே படித்து பாருங்க. இந்த பென்டோகிராம் எப்போதுமே இட்ஸ் அ சைன் ஆஃப் த டெத். ஐந்து முக்கு நட்சத்திரம் எப்போதுமே பிசாசினுடைய அடையாளமாக இருக்கு. இந்த அடையாளங்கள் எல்லாம் நமக்கு புதியவைகள் அல்ல. எல்லா ஜாதகங்களிலேயும் பில்லிசுனிய காரியங்களிலேயும் இப்படிப்பட்ட ஆறு முக்கு நட்சத்திரங்கள் ஐந்து முக்கு நட்சத்திரங்களை நாம் பார்க்கிறோம். எத்தனை பேர் சட்டானிக் ரிலிஜன் கேள்விப்பட்டிருக்கீங்களோ தெரியல. சட்டானிக் ரிலிஜனுடைய சிம்பலே இந்த ஐந்து முக்கு நட்சத்திரம் தான். That inverted five-cornered star, a pentagram. இதான் நீங்கள் படத்தில் பார்க்குறது தான் சட்டானிக் ரிலிஜனுடைய சிம்பல். எல்லா சட்டானிக் வர்ஷிப்லேயும் இந்த ஸ்டார் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் கூட சில வீடுகளில் பார்த்துருப்பீங்க, பித்தளையில் இல்லை வெண்கலத்தில் இந்த ஸ்டார் செய்து கதவில் அடிச்சிருப்பாங்க, கதவில் அடிச்சு வச்சிருப்பாங்க. பிரியமானவர்களே, இந்த ஐந்து முக்கு நட்சத்திரம் ஆறு முக்கு நட்சத்திரம் ஏன் நம்ம இந்த சீசன்ல நம்முடைய வீடுகளில் போடுறோம், எங்க இருந்து இந்த பழக்கம் வந்தது? நம்ம தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு ரொம்ப எளிதாக தெரியும், மார்கழி மாசத்துல கண்டிப்பாக நம்ம வீட்டுக்குள்ள பீட வராதபடிக்கு மார்கழி மாசத்துல வீட்டு முன்னால கோலம் போடுற பழக்கம் நம்முடைய தமிழ் மக்களுக்கு உண்டு. இந்த கோலங்கள் அடிப்படையாக எல்லாமே நட்சத்திரம் தான், குறிப்பாக ஐந்து முக்கு நட்சத்திரம் ஆறு முக்கு நட்சத்திரம் தான் கோலங்களாக. என்ன அலங்கார கோலம் போட்டாலும் சரி, சைட்ல ரெண்டு ஆறு முக்கு நட்சத்திரம் இப்படி ஒரு ட்ரையாங்கிள் இன்வெர்டட் ஒரு ட்ரையாங்கிள் போட்டு ஒரு கோலம் போட்டு முடிச்சிருப்பாங்க. இந்த வீட்டுக்கு முன்னால பீட வரக்கூடாது என்று சொல்லி நட்சத்திரங்களை போடுகிற ஒரு பழக்கம் தமிழ்நாட்டில் உண்டு. காலையிலே இருட்டோடு எழும்பி பெண்கள் அந்த ஈர துணியோடு அந்த பன்னிகாலத்தில் இறைவனை வேண்டி வெளியே கோலம் போடுவாங்க எங்கள் ஊரில். அதெல்லாம் குடும்பத்தை குடும்பம் போட்டி போட்டு அழகான கோலங்கள்லாம் போடுவாங்க. அந்த வேளையிலே ஆண்கள் எல்லாம் அவங்களும் குளிச்சுட்டு மேலே துணி இல்லாமல் அந்த பனியில் இடுப்பு மட்டும் துணி கட்டிக்கிட்டு அழகாக பஜனை பாடிட்டு ஒரு நாலு மணிக்கு வருவாங்க. இவங்க பஜனை பாடிட்டு வர்றதுக்கு முன்பாக பெண்கள்லாம் கோலம் போட்டு முடிச்சிருவாங்க. இது மார்கழி மாதம் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய ஊரில் நெல்லை மாவட்டத்தில் இதை பார்க்க முடியும். ஆனால் சென்னை வாழ் மக்கள் கொஞ்சம் அறிவிலை பெருத்தவர்கள், எப்படியாவது காலையில் வீட்டுக்கு முன்னால கோலம் இருக்கணும், அது காலையில் எழும்பி போட்டால் தான் உண்டான்னு சொல்லி ராத்திரியே போட்டுட்டு படுத்துடுறாங்க. காலையில் எழும்பி போடுறதுக்கு பதிலாக ராத்திரியே போட்டுட்டு படுத்துடுறாங்க. அப்போ எழுப்புற நேரம் மெதுவாக எழும்பி போடுறாங்க. எங்கள் மக்களுக்கு அந்த அறிவு கிடையாது. அதனால் காலையில் நாலரை மணிக்கு தான் எழுப்பி கோலம் போடுறாங்க. பிரியமானவர்களே, இந்த மார்கழி மாதம் கண்டிப்பாக வீட்டுக்கு முன்னால் கோலம் இருக்கும்.
இந்த வீட்டுக்கு முன்பாக இந்த நட்சத்திரத்தை போட்டு பிசாசை நாம் வேண்டிக் கொள்ளுகிற ஒரு பழக்கம் தான் இந்த மார்கழி மாதத்திலே வீட்டுக்கு முன்பாக. அதுவும் அந்த சாஸ்திரத்தில் இருக்குது, இந்த கோலம் போட்டால் 2D, 3D ஸ்டார் போட்டால் தான் பிசாசு உள்ளே வராது. அதனால் ஸ்டார் செய்து வீட்டுக்கு முன்னால் போடுகிற பழக்கம் இருந்தது. இப்போ இந்த ஸ்டார் போட்டோம்னு சொன்னால் ஏன் ஸ்டார் போட்டீங்கன்னு கேட்பாங்க. அதனால் என்ன பண்ணலாம், இந்த நட்சத்திரம்தான் ஞானிகளை அந்த மேஞ்சர் தொழுவத்துக்கு கூட்டிகிட்டு வந்ததுன்னு ஒரு கதையை சேர்த்துட்டு. எப்பவுமே ஒரு பொய்யை மாற்றுறதுக்கு இன்னொரு பொய் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துடுது. இந்த ஸ்டார் போட்டதுக்கு ஒரு விளக்கம் கொடுப்பதற்காக நம்ம கஷ்டப்பட்டு ஞானிகள் என்ன செய்துட்டோம், பிரியமானவர்களே நாம் இங்கே வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுதான். இதை நான் பின்னால் சொல்லணும்னு நினைச்சேன், ஆனால் இதோட சேர்த்து கொண்டு போகிறேன். இப்போ ஒரு கேள்வி வருது, ஞானிகள் தொழுவத்துக்கு வந்தாங்களா? நம்ம எல்லாரும் படத்தில் 3 சாஸ்திரிகள்மோ, அது 3, 4, 5 தெரியாது, 2 மேலே எப்படியும் 3 பழகிட்டோம். நான் ஒரு நாள் பேசிட்டு போது சண்டே ஸ்கூல் டீச்சர்கிட்ட சொன்னேன், அது 3 இல்லை அப்படின்னு. இல்லை இல்லை பாஸ்டர், எங்கேயோ ஒரு இடத்த சொல்லியிருக்கு பாஸ்டர். நான் சொன்னால் ஒரே ஒரு இடத்துல தாங்க பைபிளில் வருது, மற்ற 2 இல்லை பாஸ்டர், நான் எங்கேயோ படிச்சிருக்கேன் பாஸ்டர். 3 பேர் தான் வந்தாங்க. வி 3 கிங்ஸ் ஆஃப் தி ஓரியன்ட் நம்ம பாடுவோமே, 3 பேர் தான் பாஸ்டர். சம்வேர் ஐ ரிமெம்பர், ஏன்னா நம்ம ட்ரெடிஷன் அப்படி நமக்குள்ள ஊறி போய்விட்டது. ஞானிகள் தொழுவத்துக்கு வந்தாங்களா? நம்ம எல்லாரும் படத்தில் 3 சாஸ்திரிகள்மோ, அது 3, 4, 5 தெரியாது, 2 மேலே எப்படியும் 3 பழகிட்டோம். அப்படி தான் படங்களும் வரைகிறார்கள். அங்கே ஆடும் இருக்கும், நம்ம ஓரத்தில் 2 ஒட்டகத்தையும் கொண்டு வந்து விட்டுருவோம், ஏன்னா ஞானிகள் ஒட்டகத்தில் வந்திருப்பாங்கன்னு சொல்லி நமக்கு ஒரு நம்பிக்கை. அதனால் அங்கே ஒட்டகத்தையும் நம்ம சேர்த்து தான் படம் வைப்போம். பிள்ளைகளுக்கு ட்ராமா போடும்போது 2 பிள்ளைங்களுக்கு ஆட்டுக்குட்டி வேஷம் போட்டு படுக்க வச்சுருவோம். இன்னும் பெருசாக 2 பையனை குறிஞ்சி நிற்க வச்சு அவனுக்கு ஒட்டக வாசம் போட்டு அவனை ஓரத்தில் நிப்பாட்டு. நமக்கு ஒட்டகம் வராமல் அந்த நேட்டிவிட்டி கம்ப்ளீட் ஆகும். ஆனால் வேதத்தின்படி இந்த ஞானிகள் தொழுவத்துக்கு வந்தாங்களான்னு சொல்லி பார்ப்போம். இங்கே உங்களுக்கு பாலஸ்தீனத்துடைய வரைபடத்தை காட்டு. இப்போ அகசுராயனுடைய கட்டளை பிறந்த உடனே யோசேப்பு மரியாளும் நாசரத்திலிருந்து புறப்பட்டு பெத்லகேமுக்கு வர்றாங்க. பெத்லகேம் எருசலேமுக்கு பக்கத்தில் இருக்கு. நாசரத்திலிருந்து புறப்பட்டு பெத்லகேமுக்கு வர்றாங்க. குழந்தை பிறக்குது பெத்லகேமில், மேய்ப்பர்கள் வந்து பார்க்குறாங்க. அன்றைக்கு ஞானிகள் வந்து பார்க்குறாங்கன்னு வச்சுக்குவோம். ஞானிகள் வந்து பார்த்த அன்றைக்கு ராத்திரி தேவ தூதர்களாலே யோசேப்பு எச்சரிக்கப்பட்டு மனைவியையும் குழந்தையையும் கூட்டி கொண்டு எகிப்துக்கு போகிறான். குழந்தை பிறந்திருக்கு அன்னைக்கு தான், அன்றைக்கு ராத்திரியே அவன் எச்சரிக்கப்படுறான். உடனே ராத்திரியோடு ராத்திரியா குழந்தையை தூக்கிட்டு அவங்க போறாங்க. ஒரே நாளில் நடக்குது. குழந்தையை தூக்கிட்டு எங்க போறாங்க? அவங்க எகிப்துக்கு போகிறார்கள். எகிப்து ஒரு பெரிய தேசம், எகிப்துடைய பார்டர்னே வச்சுக்கோ. நாசரேத்திலிருந்து அவ்வளவு தூரம் அவங்க பெத்லகேமுக்கு வந்திருக்கிறாங்க. பெத்லகேமிலிருந்து தூதனால் எச்சரிக்கப்பட்டு எகிப்துக்கு ஓடி போயிட்டாங்க. இப்போ வேதத்தில் வாசிக்கிறோம், அவளுடைய சுத்திகரிப்பு நாட்கள் நிறைவேறின பின்பு 40 நாள் சுத்திகரிப்பு நிறைவேறின பின்பு அவள் தேவனுடைய ஆலயத்துக்கு பிள்ளையை கொண்டுட்டு வரா. எகிப்துக்கு போனவங்க எங்கே வந்திருக்கணும்? பைபிள் கதெல்லாம் ஃபிட் ஆகுன்னா திரும்ப அவங்க தேவாலயத்துக்கு வந்திருக்கணும்ல. எருசலேமில் ராஜா பிள்ளையை கொலை செய்ய தேடுகிறான். நிறைய பிள்ளைகள் கொலை செய்யப்பட்டார்கள். இவங்க பிள்ளையை தூக்கிட்டு எகிப்துக்கு ஓடுறாங்க. சுத்திகரிப்பு நாட்கள் நிறைவேறின பின்பு தேவாலயத்திலே காணிக்கையை படைப்பதற்காக இந்த 7 தம்பதிகள், குழந்தை பிறந்த மரியாளுக்கு 40 தான் ஆகுது, திரும்ப எகிப்திலிருந்து எருசலேமுக்கு கூட்டு வர்றாங்க நம்ம கதையில். பிறகு ஏரோது ராஜா மரிக்கிற வரைக்கும் எங்க இருக்கிறாங்க? எகிப்துல இருக்கிறாங்க.
அப்ப அவசர அவசரமா அங்க வந்து பலியெல்லாம் செலுத்திட்டு அவங்க எங்க போயிருக்கணும், நம்ம கதைப்படி அவங்க எகிப்துக்கு போயிருக்கணும். ஏரோதுக்கு பயந்து ஏரோது மறித்த பிறகு கூட அவங்க எருசலேமை சுற்றி சமாரியா வழியாக நாசிரியத்துக்கு போனார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்ப ஏரோது இன்னும் உயிரோடு இருக்கும்போது அவங்க தைரியமா எருசலேமுக்கு வந்திருப்பாங்களா? 40 நாட்களுக்குள்ளாக பெத்லகேமிலிருந்து எகிப்துக்கு போயிட்டு எகிப்திலிருந்து திரும்ப எருசலேமுக்கு வந்து பயம் இல்லாம ஏறதை பத்தி கவலைப்படாம ஓப்பனா வந்து பலி காணிக்கெல்லாம் செலுத்திட்டு திரும்பவும் அவர்கள் எகிப்து போயிருப்பார்களா? இஸ் இட் பாசிபிள்? மறித்த பிறகு, ஏரோது மறித்த பிறகு எருசலேமுக்கு போக பயந்து சமாரியா வழியாக சுற்றி அவர்கள் நாசிரியத்துக்கு போனார்கள் என்று இருக்கிறது. இது சாத்தியக்கூறா என்றால் சாத்தியக்கூறே கிடையாது. அப்ப ஏங்க இப்படி நம்மளை நம்ப வச்சுட்டாங்க? ஞானிகளை எதற்காக தொழுவத்துக்கு கொண்டு வந்தாங்க? வாட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ் இன் இட்? இது இம்பாசிபிள். இதுதான் நம்ம பைபிள் படி. நம்ம பைபிள் படி இன்னும் சொல்ல போனால் அவர்கள் காணிக்கை செலுத்திட்டு தங்கள் வீட்டுக்கு போனார்கள் என்று இருக்கு. வீட்டுக்கு போயிருந்தாங்கன்னா இன்னும் சுத்து, நாசிரியத்துக்கு போயிட்டு அப்புறம் ஏறது மறிக்கிற வரைக்கும் எகிப்துல இருந்தாங்கன்னா அப்புறம் நாசிரியத்திலிருந்து திரும்ப எகிப்துக்கு வந்து திரும்ப எகிப்துல இருந்து அவர் மறித்த பிறகு நாசிரியத்துக்கு போயிருக்கணும். இட் இஸ் 100% இம்பாசிபிள். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையா. வேத வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள், அதனாலே உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. மிக அருமையான ஒரு அறிமுகத்தை இந்த செய்திக்கு பாஸ்டர் சைமன் கொடுத்தாங்க. இதுவரைக்கும் நான் யோசித்தது கட்டுக்கதைகளுக்கு விலகி இருக்கும்படி அவர்களுக்கு நீ புத்தி சொல்லு என்று ஒரு அழைப்பு இருக்கு. இன்னைக்கு தான் நான் பார்த்தேன் இப்படி ஒரு மினிஸ்ட்ரி இருக்கு. தீமோத்தேயுட்ட சொல்ற அப்படி நீ அவங்களுக்கு புத்தி சொல்லி எக்ஸாக்ட் பண்ணு. இது எவ்வளவு பெரிய கட்டுக்கதை! இட்ஸ் இம்பாசிபிள். தி ஒன்லி ஒன் ரீசன் வை திஸ் ஹஸ் பீன் ரோட் இன்டு தி சர்ச் இஸ் அ வெரி வெரி சிம்பிள் ரீசன். வீட்டுக்கு முன்னால ஸ்டார் போடணும், பீட மாசத்துல ஸ்டார் போடணும். இந்த ஸ்டாரை போடுறதுக்காக எப்படியாவது இந்த ஞானிகளை பொய்யை நம்ப பண்ணி தொழுவத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஞானிகள் தொழுவத்துக்கு வரவே பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. என்ன நடந்தது என்று பாருங்க. அகஸ்து ராஜாவுடைய கட்டளை வருகிறது, குடிமதிப்பு எழுதும்படியாக அவர் பெத்லேமுக்கு வருகிறார். அங்கே அவள் இருக்கும்போது அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டு அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்தில் இடமில்லாதபடியினால் பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணியிலே கிடத்துகிறார். ஒரு 40 நாட்கள் அந்த ஏழை குடிமக்கள் அவங்க அங்கே பெத்லேஹேமில் இருக்கிறார். அவருடைய சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின பின்பு அவங்க வாழ்க்கையில கிடைக்கக்கூடாத ஒரு பெரிய சந்தர்ப்பம், பக்கத்தில் இருக்கிற தேவாலயத்துல போய் பலி செலுத்துறேன். இல்லைன்னா அந்த ஏழை குடும்பம்லாம் பலி செலுத்துறதுக்காக அவ்வளவு தூரம் வர முடியாது. பெரிய சந்தோஷம் அவளுடைய நெருக்கத்தின் மத்தியில, வேதனையின் மத்தியில. இந்த குழந்தை நாசிரியத்துல பிறந்திருந்துச்சுன்னா இந்த குழந்தைய கோயிலுக்கு தூக்கிட்டு போக முடியாது. அந்த குழந்தைய தூக்கிட்டு அவங்க எருசலேம் வர்றாங்க. ரொம்ப பக்கம் அந்த சின்ன ஏரோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பிள்ளையை தூக்கிட்டு அவங்க எருசலேம் தேவாலயத்துக்கு வர்றாங்க. ரொம்ப ஏழை மக்கள். ஒரு ஆட்டிக்குட்டி கூட வாங்கி பலி செலுத்த முடியலை, அவ்வளோ காசு இல்லை. கடைசியில் ரெண்டு காட்டு புறாவை வாங்குறாங்க. ஏன்னா ஏதாவது பலி செலுத்து, உனக்கு ஒண்ணுமே முடியலன்னு சொன்னா நீ அப்படி அட்ட தரித்திரமா, தரித்திரத்திலே மோசமான தரித்திரமா இருந்த ரெண்டு காட்டு புறாவியாவது நீ பலி செலுத்திட்டு போன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்படி தரித்திரத்துல இருந்த ஒரு குடும்பம், இந்த அதிசய பிள்ளை பிறந்திருக்குது. ஒரு ஆட்டுக்குட்டி வாங்க கூட காசு கிடையாது, ரெண்டு காட்டு புறாவை பலி செலுத்திட்டு லூக்கால வாசிக்கிறோம். அவர்கள் தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். அவர்கள் தங்கள்
வீட்டுக்கு திரும்பி போனார். பிரியமானவர்களே, இப்போ கிட்டத்தட்ட 1.5 வருஷம் 2 வருஷம் ஆயிடுச்சு. இங்கே தான் அண்ணா சிமியோன் எல்லாம் அந்த பாலகனை பார்த்து வாழ்த்தியது. அப்போ அந்த குழந்தைக்கு ஒரு டெத் டிகிரிலாம் இல்லை, ஒரு மரணம், குழந்தைகளெல்லாம் கொல்லணும், இயேசுவை கொல்ல ஏறுகிறத வகை தேடாத காலம். தங்க வீட்டுக்கு திரும்பி போனார். 1.5 ஆண்டு கழித்து இந்த ஞானிகள் எருசலேமுக்கு வந்து சேர்றாங்க. பிள்ளைய எருசலேமில் போய் தேடுறாங்க. அப்ப அந்த பிள்ளை பிறந்த நட்சத்திரத்தை பார்த்த காலத்தை திட்டமாய் அவன் கேட்டறிந்தான். இப்போ அவனுக்கு தெரிஞ்சிச்சு, அந்த பிள்ளை பிறந்து 2 வருஷம் ஆயிருக்கு. அதான் 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா குழந்தைகளையும் கொல்லும்படியாக அவன் கட்டளை எடுக்கிறான். அந்த காலத்தை திட்டமாய் கேட்டறிந்தான். இன்னைக்குதான் பிறந்திருக்குன்னா அவன் 1 வயசு குழந்தைய கொண்டிருக்கலாம், இல்லைன்னா 6 மாச குழந்தைய கொண்டிருக்கலாம். அந்த காலத்தை திட்டமாய் கேட்டறிந்த பிறகு அவன் தீர்மானிக்கிறான், அந்த குழந்தை பிறந்து 2 ஆண்டுகள் ஆகியிருக்கும் என்று. இப்போது பிரியமானவர்களே, அந்த ஞானிகள் நாசிரியத்துக்கு போகிறார். மத்தேயு 2 அதிகாரத்தில் வாசிக்கிற அந்த பிள்ளையாண்டான் இருந்த வீட்டின் மேல் அந்த நட்சத்திரம் வந்து நின்றது. நீங்கள் எல்லாரும் ஊழியக்காரர்கள், துணை நூற்களை உபயோகித்து பாருங்க. இந்த மேய்ப்பர்கள் இயேசுவை பார்த்தது, மேய்ப்பர்கள் இயேசுவை பார்த்தது முன்னணையிலே, ஞானிகள் இயேசுவை பார்த்தது வீட்டிலே. அந்த வீடு என்பதற்கு கிரேக்க மொழியிலே ஸ்ட்ராங்ஸ் கிரீக் லெக்சிகன்ல ஓன் பொசஷன் என்று இருக்கு. அவருடைய சொந்த வீட்டிலே போய் பார்த்தார்கள். ஞானிகள் பார்த்த இடம் வேறு, மேய்ப்பர்கள் பார்த்த இடம் வேறு. மேய்ப்பர்கள் பார்த்தது தொழுவத்திலே, ஞானிகள் பார்த்தது வீட்டிலே. அந்த வீடு என்பதற்கு ஸ்ட்ராங் கிரீக் லெக்சிகன்ல ஓன் பொசஷன் என்றே இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர், 2வதாக, மேய்ப்பர்கள் பார்த்தது பிரேஃபாஸ், பேபி, பேபி ஜீசஸ், குழந்தை இயேசு, இன்ஃபன்ட். தே சா த பேபி. பிரேஃபாஸ் என்ற சொல் பாலகன். ஞானிகள் பார்த்தது பயாஸ் என்ற சொல் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த பயாஸ் என்பதான் நம்முடைய தமிழிலே பையன் என்று சொல்லுகிறோம். பையன் என்று சொல்லுகிறோம். பிறந்த குழந்தையை யாரும் பையன் என்று சொல்ல மாட்டார்கள். கிரேக்க சொல்லாடலிலே பயாஸ் என்று சொல்லுகிறது ஓடி ஆடுகிற பருவத்திலிருந்து. ஒரு 1.5 வயது 2 வயதுல இருந்ததான் பையன். உங்க பையன் எங்கம்மா? பிறந்த குழந்தைய பார்த்து உங்க குழந்தை எங்கம்மா, பையன் எங்கன்னு யாரும் கேட்க மாட்டேன். மேய்ப்பர்கள் பார்த்தது பேபி, பிரேஃபாஸ். ஞானிகள் பார்த்தது பயாஸ், பையன். மேய்ப்பர்கள் பார்த்தது தொழுவத்தில், ஞானிகள் பார்த்தது வீட்டில். இப்ப இயேசுக்கு 2 வயது இருக்கு. அன்று ராத்திரி தேவ தூதர்களால் எச்சரிக்கப்பட்டு யோசேப்பு மரியாளையும் குழந்தையை எடுத்துக்கொண்டு பையனையும் கூட்டிக் கொண்டு அவர் எகிப்துக்கு வருகிறார். ஏரோது ராஜா மரிக்க மட்டுமாக அவர் எகிப்தில் இருக்கிறார். ஏரோது மரித்த பின்பு ஆனாலும் இன்னும் பயம் போகவில்லை. அவர்கள் எருசலேம் வழியாக போகாமல் பிள்ளையை கூட்டிக் கொண்டு எருசலேமை சுற்றி சமாரியா வழியாக நாசிரியத்துக்கு போகிறார். இது ஒரு பெரிய வேத ஆராய்ச்சி அல்ல. பைபிள் இருக்கிற வசனம் இப்படிதான். This is the word of God. This is how we read in the Bible. I am not preaching this from a different Bible. I am reading this from the Bible, what you have got. இப்போ நீங்கள் டிசைட் பண்ணுங்க, நம்மிலே சிலர் இதுக்கு முன்பாக நம்பினது பொய்யா, இல்லாவிட்டால் இப்போது நான் சொல்லுகிற விளக்கம் கட்டுக்கதையா? ஞானிகள் தொழுவத்துக்கு வந்தார்கள் என்பது கட்டுக்கதையா? ஞானிகள் இயேசுவை வீட்டிலே பார்த்தார்கள் என்பது கட்டுக்கதையா?
ஞானிகள் அந்த பாலகன் அந்த பேபி ஜீசஸுக்கு கிஃப்ட் கொடுத்தார்கள் என்பது கட்டுக்கதையா? இல்லாவிட்டால் ஞானிகள் ஒரு 2 வயது பையனாக இருந்த இயேசுக்கு முன்பாக அவங்க கொண்டு வந்த கிஃப்ட் எல்லாம் கொடுத்து தாழ விழுந்து வணங்கினார்கள் என்பது கட்டுக்கதையா? கட்டுக்கதைக்கு விலகு. ஒருவேளை இந்த விளக்கம் கட்டுக்கதையா இருக்குமானால் இதுக்கு விலகு. இல்லாட்டால் அன்பாய் கேட்கிறேன், அறியாம உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருக்கிறார். இது மற்றவங்களுக்கு போய் சொல்லுங்க, இது கட்டுக்கதை. இந்த கட்டுக்கதைக்கு நாம் விலகி இருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுதாக. தேவாலயத்திலே அந்நாள் சிமியோன் இந்த பாலகனை பார்க்கிறார் விடுதலையோடு கூட. அப்போது அந்த பாலகன் மேலே ஒரு டெத் டிகிரி அவன் மேல விதிக்கப்படல. எவ்வளவு சேர்ஃபுல்லா அவரை பண்றாங்க. லூக்கால வாசிக்கிறோம், சிமியோன் அண்ணால் எல்லாம் அந்த பிள்ளையை பார்த்து வாழ்த்தின பின்பு அவர்கள் தங்கள் வீட்டிற்கு போனார்கள் என்று இருக்கிறது. திரும்ப அவங்க தொழுவத்துக்கு போல எய்த்துக்கு போகிறது, தங்கள் வீட்டிற்கு போனார்கள் என்று இருக்கிறது. அதே சொல் மத்தேயு 2 அதிகாரத்துல அந்த நட்சத்திரம் அந்த வீட்டின் மேல் வந்து நின்றது என்று இருக்கு, தொழுவத்தின் மேல் வந்து நிற்கிறது. நம்முடைய பைபிள்ல மிக தெளிவாக இது இருக்கிறது. பிரியமானவர்கள், ஏதோ நான் தான் இதை சிந்திக்கிறேன் என்றால் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நேற்று எனக்கு பார்க்க ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. சில ஓவியர்கள் அந்த நாட்கள்லயே சிந்தித்திருக்கிறாங்க. மிடில் ஏஜ்லயே ஒரு மிடில் ஏஜ் டயக்ராம்ல இந்த ஞானிகள் இயேசுவை வீட்டிலே வந்து வர்ஷிப் பண்ணாங்க அப்படின்னு படம் வரைஞ்சிருக்கிறேன். தொழுவத்துக்கு பதிலாக வீட்டை வரைஞ்சி அங்கே ஆடுகுட்டிலாம் இல்லாமல் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக. நம்ம மிக முக்கியமான 2 காரியங்களை குறித்து பார்த்தோம், நட்சத்திரத்தை குறித்து பார்த்தோம். பிரியமானவர்களே, அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை குறித்து பார்த்தோம். இன்னும் கிறிஸ்மஸோடு உள்ள ரொம்ப நம்ம எல்லாரும் விசுவாசிகளும் தேவ பிள்ளைகளும் அதிகமாய் விரும்புகிறது இந்த கிறிஸ்மஸ் நாட்களில். ஒருவேளை நியூ ட்ரெஸ் இல்லாமல் இருக்கலாம், இல்லைன்னா ஸ்டார் இல்லாமல் இருக்கலாம், இல்லைன்னா ஒருவேளை கிறிஸ்மஸ் ட்ரீ நம்மள அநேகர் கண்டிப்பாக வைக்காமல் இருக்கலாம். ஆனால் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தது இந்த கிறிஸ்மஸ் சீசனில் உள்ள கேரல்ஸ். இந்த கிறிஸ்மஸ் சீசனில் உள்ள அந்த கேரல் சாங் பாடினா தான் அந்த குளிருக்கே இதமாக இருக்கு. அந்த கிறிஸ்மஸ் கேரல்ஸ் வி ஆல் லவ் வெரி மச். நான் பாடல்களுக்கு அகேன்ஸ்டில் பாட்டு ரொம்ப விரும்புவேன். இயேசு பிறப்பை ஒட்டியுள்ள பாடல்கள் மிக அருமையான பாடல்கள். அதில் இந்த சைலண்ட் நைட் டியூனுக்கெல்லாம் இணையான ஒரு டியூனே சொல்லுவேன். அவ்வளவு பரவசத்தை கூட்டக்கூடிய ஊட்டக்கூடிய நல்ல பாடல்கள். இன்றைக்கும் நல்ல பக்தி உள்ள பாடல்கள் கிறிஸ்மஸில் வரும். கிறிஸ்மஸ் சீசன் சொன்னாலே நவம்பர் 1 தேதியிலிருந்து கேரல்ஸ் ஆரம்பிச்சிருவோம், கேரல் ரவுண்ட்ஸ் ஆரம்பிச்சிருவோம். நைட்டில் வீடு வீடாக போய் நம்ம வந்து பாட்டு பாடி ஒருத்தர் ஒருத்தர் சந்தித்து அன்பை பரிமாறுவோம். இந்த கேரல்ஸ் எப்படி வந்தது நம்ம சொல்லுவோம். அன்றைக்கு ராத்திரி தேவ தூதர்கள் தோன்றி அங்கே மேய்ப்பர்களுக்கு பாடினாங்க, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக என்று சொல்லி பாடினாங்க என்றெல்லாம் சொல்லுவோம். ஒரு சின்ன கேள்வி, தேவ தூதர்கள் பாடினார்கள் என்று எனக்கு தெரிந்த வேதத்தில் இல்லை. ஓப்பன் யுவர் பைபிள் அண்ட் ஃபைண்ட் அவுட் வேர் தி ஏஞ்சல்ஸ் சாங் சாங்ஸ். இந்த உபதேசங்கள் எல்லாம் இந்த பண்டிகைகள்லாம் எப்படி வந்தது, ஏன் இப்படி இருக்குது என்று சொன்னால் கடைசியில் நேரம் தான் நம்ம கொஞ்சம் பார்ப்போம். மிஸ்ட்ரி ஆஃப் பேபிலோன், அது ஒரு மதம். யூத மதம் தோன்றுவதற்கு முன்பாகவே, கிறிஸ்தவ மதம் முகமதிய மதம் எல்லாம் தோன்றுவதற்கு முன்பாக உலகத்திலே முதல் முதலாக அறியப்பட்ட மதத்தினுடைய பெயர் மிஸ்ட்ரி ஆஃப் பேபிலோன். மிஸ்ட்ரி என்றால் ஒரு ரகசியம், ஒரு மதத்துக்கு பெயர். நம்முடைய வேதாகமத்திலே பாபிலோன் மகா ரகசியம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த மதம் தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிற வேசிகளுக்கு தாய் என்று.
வேசிகளுக்கு தாய் என்று சொன்னார். உலகத்தில் உள்ள எல்லா மதங்களுக்கும் அதனுடைய ஆரிஜின் இந்த மிஸ்ட்ரி ஆஃப் பேபிலோன்ல தான் இருக்கு. மதம் என்று சொல்லுகிறது, நான் ஆரம்பத்தில் சொன்னது போல வழிபாட்டு முறைதான் மதம். இறைவனை எல்லாரும் நம்புகிறார்கள், வழிபாட்டு முறை மாறுகிறது. வழிபாட்டுக்காக உபயோகிக்கிற பொருட்கள் மாறுகின்றன, அந்த வழிபாட்டிலே அவர்கள் உபயோகிக்கிற சின்னங்கள் மாறுகின்றன. இப்போ ஒரு சின்ன ஒரு குடிசை போட்டு அந்த குடிசைக்கு முன்னால ஒரு வேல் வைத்தால் இது ஒரு இந்து ஆலயம், இந்து கோயில் என்று நாம் நினைத்துக்கொள்வோம். வேல் ஒரு கொலைக்கருவி. அதே போல அந்த வீட்டுக்கு முன்பாக ஒரு திரிசூலத்தை நட்டு நடுவில் ஒரு எலுமிச்சம்பழத்தை குத்தி வைத்தால் நமக்கு ஒரு கான்செப்ட் கிடைக்கும், அது இன்னொரு கொலை கருவி. அதே போல ஒரு சின்ன குடிசை போட்டு அதற்கு முன்பாக ஒரு சிலுவை வைத்தால் இது ஒரு கிறிஸ்தவ கோயில். சிலுவை இன்னொரு கொலைக்கருவி, கொலைக்கருவிகளிலே பயங்கரமான கொலைக்கருவி சிலுவை. இப்ப வேல் வைத்தால் அந்த வீட்டுக்கு இன்னொரு பேர் வந்து விடுகிறது. அதே வீட்டுக்கு முன்பாக இல்லாவிட்டால் அந்த வீட்டுடைய முகப்பிலே ஒரு சிலுவை வைத்தால் அந்த வீட்டுக்கு இன்னொரு பேர் வந்து விடுகிறது. ஒருவேளை ரெண்டு பேருமே நல்லவர்களாக இருக்கலாம், ரெண்டு பேருமே எத்தர்களாக இருக்கலாம், ரெண்டு பேருமே கடவுள் பெயரை சொல்லி பிழைப்பை நடத்தியவர்களாக இருக்கலாம், இல்லை உண்மையாக இறைவனுக்கு பணி செய்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் இது ரெண்டு பேரையும் வேறுபடுத்துவது இந்த வழிபாட்டு சின்னம். கொலைக்கருவி சிலுவை இருக்கிறதா, கொலைக்கருவி வேல் இருக்கிறதா என்பதுதான் அவர்களை வேறுபடுத்துகிறது. இன்னும் அவங்களுடைய குணம் தெரியாது, அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு தெரியாது. ரெண்டு பேரும் குடிச்சிட்டு வந்து பூஜை பண்றானா, இல்லை வந்து உண்மையாவே ஆண்டவரை தொழுதுட்டு வந்து பூஜை பண்றானா நமக்கு தெரியாது. இந்த வழிபாட்டு சின்னங்கள், வழிபாட்டு முறைகள் தான் மனிதனை வேறுபடுத்துகிறது. அந்த வழிபாட்டு முறையைத்தான் மதம் என்று சொல்லுகிறோம். பஜனை இருக்கிறது. எப்படி நம்ம பஜனை செய்கிறோம், எப்படி பாடல்களை பாடுகிறோம், அந்த வழிபாட்டு முறை, என்ன வாத்தியங்களை உபயோகிக்கிறோம். இந்த வழிபாட்டு முறை தான் லூதரனுக்கும் சிஎஸ்ஐக்கும், சிஎஸ்ஐக்கும் ரோமன் கேத்தலிக்கும், இந்த சபைகளுக்கும் பெந்தேகோஸ்தே சபைகளுக்கும், பெந்தேகோஸ்தே சபையில் ஆதி பெந்தேகோஸ்தே சபைகளுக்கும் பாதியில் வந்த பெந்தேகோஸ்தே சபைகளுக்குள்ள வித்தியாசங்கள் எல்லாம் இந்த பாடல்களை பாடும்போது உள்ள முறை, அதில் உபயோகிக்கிற உபகரணங்கள், இது வித்தியாசத்தை காட்டுகிறது. மதம் என்பது வழிபாடு, எப்போது நினைத்துக் கொள்ளுங்க. இந்த வழிபாடுகளை குறித்து நான் கவனமாக இருக்க வேண்டும். நம்பிக்கை மாத்திரம் மதம் அல்ல, மதத்துக்கும் நம்பிக்கைக்கும் சம்பந்தமே கிடையாது. மதம் என்பது வழிபாடுகள். இந்த முதல் இந்த வழிபாட்டு முறை உள்ள ஒரு மதம் என்று உலகத்திலே தோன்றினது மிஸ்ட்ரி ஆஃப் பாபிலோன், பாபிலோன் மகா ரகசியம். இந்த பாபிலோன் மகா ரகசியத்திலிருந்து தான் இன்றைக்கு உலகத்தில் காணப்படுகிற எல்லா மதங்களும் தோன்றின. இந்த வழிபாட்டு முறையிலே தான் அநேக கிறிஸ்தவ மதங்களும் இருக்கின்றன. நன்றாக கவனியுங்க. இந்த வழிபாட்டு முறைக்கு மாற்றாக வந்த ஒரு மதம் தான் எபிரேய மதம். எபிரேய மதம், the religion of Hebrews or Judaistic religion. Judaistic religion is the only one religion that is contrary to the mystery of Babylon. வேற எந்த மதமும் கிடையாது. இந்த Judaistic religionல வேர் கொண்டு வந்ததுதான் கிறிஸ்தவம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வழிபாட்டு முறைகளில் நம்ம யூத மதத்தினுடைய வழிபாட்டை விட்டுவிட்டு பாபிலோன் மதத்தினுடைய வழிபாட்டுக்கு ஸ்லைட் ஆயிற்று.
பிரியமானவர்களே, வெளிப்படுத்தின விசேஷம் 17 அந்த மதத்தை குறித்து பார்க்க, பாபிலோன் மகா ரகசியம், பேசிகளுக்கு அதை பார்த்து யோவான் ஆச்சரிய ஷாக், யோவானுக்கு அந்த மதம் பரிசுத்தவான்களின் இரத்தத்தினாலே பெரி கொண்டிருக்க கண்ணி. இந்த பாபிலோன் மகா ரகசியம் என்ற மதம் பரிசுத்தவான்களின் இரத்தத்தினாலே பெரி கொண்டிருக்க கண்டேன் என்று சொல்லுகிறார். இந்த மதத்தை குறித்து நாம் நன்றாக அறிந்திருக்க வேண்டும். இந்த மதத்தை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அலெக்சாண்டர் ஹிஸ்லா என்ற மிகப்பெரிய வேத ஆராய்ச்சியாளர் அலெக்சாண்டர் ஹிஸ்லா, அவர் எழுதிய 2 Babylons, 2 Babylons, 2 Babylons என்ற புத்தகத்தை வாங்கி வாசித்து பாருங்க. அந்த புத்தகத்தை மறுத்து இதுவரைக்கும் எந்த புத்தகமும் எழுதப்படவில்லை. அவ்வளவு ஒரு ஆணித்தரமான புத்தகம் அலெக்சாண்டர் ஹிஸ்லா எழுதிய மிஸ்ட்ரி ஆஃப் பாபிலோன். அதே போல க்ரூசேடர் காமிக்ஸ் என்ற புத்தகங்களிலே இவைகள் மிக எளிய முறையிலே தெளிவாக பட விளக்கங்களோடு கொடுக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். அலெக்சாண்டர் ஹிஸ்லாப்பு நிறைய படங்கள் கொடுத்துருக்கிறார். ஒரு அதிகாரபூர்வமான ஒரு நூல். என்னுடைய ஆரம்ப நாட்களிலே இந்த பாபிலோனிய சிந்தையை விட்டு நான் வெளியே வருவதற்கு முதலாவது உதவிய ஒரு நூல் அலெக்சாண்டர் ஹிஸ்லாப் எழுதிய 2 Babylons என்ற நூல். இன்றைக்குள்ள நம்முடைய அநேக பழக்க வழக்கங்கள், நம்முடைய ஆலய கட்டடங்கள், இவைகள் எல்லாம் இந்த பாபிலோன் என்ற மதத்திலிருந்து நமக்கு வந்தது. அந்த பாபிலோன் என்ற மதத்தை, அந்த வழிபாட்டு முறையை சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், ஆதியாகமத்திலே நிம்ரோத்தை குறித்து படிக்கணும். உலக வரலாற்றிலே பாரம்பரியத்திலே இந்த நிம்ரோத்துடைய மனைவி பெயர் தான் செமிரமீஸ். இந்த செமிரமீஸை தான் நாம் பல விதங்களிலே வேதத்திலே பார்க்கிறோம். வானராக்கினி, அஸ்டார்டே, அப்புறம் விக்கிரகத்தோப்பு, இப்படி எல்லாம் அவளுக்கு பல பெயர் வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த அஸ்டார்டே தான் நாம் ஆங்கிலோ சாக்சன் மொழியிலே ஈஸ்டர் என்று சொல்லுது. இந்த அஸ்டார்டேக்கு, செமிரமீஸுக்கு கொண்டாடுகிற ஒரு பண்டிகையை தான் நாம் ஈஸ்டர் பண்டிகை என்று கொண்டாடுகிறோம். பிரியமானவர்களே, ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக இதே போல ஒரு ஊழிய மாநாடு நடந்தது. அது நன்றாக ஆயத்தம் பண்ணி நடத்தினோம். அநேகர் அந்த மாநாட்டுக்கு வந்திருந்தார்கள். The resurrection of Jesus Christ and Easter. இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலும் ஈஸ்டர் பண்டிகையும் என்ற தலைப்பிலே ஒரு கருத்தரங்கு நடத்தி, ஈஸ்டர் என்ற சொல்லினுடைய பெயரே அஸ்டார்டே, வானராக்கினி, செமிரமீஸ். இவளுடைய கணவன் மரித்து போகிறார். கணவன் மரித்த போன பின்பு செமிரமீஸுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. செமிரமீஸ் இப்போது எல்லாரையும் நம்ப பண்ணுகிறார். மரித்து போன கணவனாகிய நிம்ரோத், அவன் இறைவனாக சூரிய பகவானாக மாறி, அந்த நிம்ரோத் இப்போது தன்னுடைய வயற்றிலே குழந்தையாக தம்மூசாக பிறந்திருக்கிறான். அதான் தம்மூஸ் என்று சொல்லி, தன்னுடைய கணவன், மரித்து போன கணவன் சூரிய பகவானாக மாறி அவன் தன்னுடைய வயிற்றிலேயே குழந்தையாக பிறந்திருக்கிறான். இன்னொரு விதமாக சொன்னால், இந்த செமிரமீசுடைய கணவனும் மகனும் ஒரே ஆள். அவளுடைய கணவன் இப்போது மகனாக பிறந்திருக்கிறான். இந்த நிம்ரோத் என்ற பிதா, செமிரமீஸ் என்ற மாதா, அவளுக்கு இயற்கைக்கு மேற்பட்ட சக்தியிலே பிறந்த குழந்தை தம்மூஸ். இந்த மாதா, பிதா, குழந்தை, 3 பேரும் சேர்ந்தான் திரு குடும்பம், ஹோலி ஃபேமிலி என்று அழைக்கப்பட்டார். ஹோலி ஃபேமிலி என்று அழைக்கப்பட்டார். இந்த மதத்திலிருந்துதான் இப்படிப்பட்ட எல்லா சடங்காச்சாரங்களும் உண்டாகின. பிரியமானவர்களே, பைபிளில் தம்மூசுக்காக அழுகிறவர்கள் தேவாலயத்தில் இருக்கிறதை காண்போம். தேவாலயத்திலிருந்து தம்மூசுக்காக அழுகிறார்.
எதற்காக அவர்கள் தம்மூசுக்காக அழுதார்கள்? ஒரு வெள்ளிக்கிழமையிலே ஒரு காட்டு பன்றி முட்டி தம்மூஸ் மரித்து போகிறான். தம்மூஸ் மரித்து பாதாளத்திலே இறங்குகிறான். மரித்து போன தம்மூசுக்காக எருசலேம் குமாரத்திகள் தேவாலயத்திலிருந்து அழுகிறார்கள் என்று எசேக்கியேலை வாசிக்கிறான். கர்த்தர் வேதனைப்படுகிறார். தேவனுக்கு அருவருப்பா இருக்கிறது. தேவன் சொல்லுகிறார், என்னால் இதை சகிக்க முடியல, நான் இவர்களை விட்டு வெளியே போய் விடுகிறேன். பரிசுத்த ஸ்தல மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்தார், பரிசுத்த ஸ்தலத்துக்கு வந்தார், பிரகாரத்துக்கு வந்தார், தம்மூசுக்காக அழுகிற ஸ்திரீகளை பார்க்கிறார், என்னால் இதை சகிக்க முடியவில்லை என்று சொல்லி எருசலேமை விட்டே அவர் மலைக்கு போய்விட்டார் என்று எசேக்கியேலை வாசிக்கிறோம். அதனால தான் இன்றைக்கும் தேவனை தேடி மலைக்கு போகிறார். தேவன் கோபித்துக் கொண்டு மலைக்கு போய்விட்டார். பிரியமானவர்கள், ஏன் தம்மூசுக்காக அழுதார்கள்? தம்மூசை ஒரு காட்டு பன்றி முற்றி கொண்டு விட்டது. அவன் மரித்து பாதாளத்திலே இறங்குகிறான். அஸ்டார்டே மாதா அவனுடைய தாயார், எல்லாரும் தம்மூசுக்காக அழுது கொண்டிருக்கும் போது அவளும் பாதாளத்தில் இறங்கி 40 மணி நேரத்துக்குள்ளாக 36 மணி நேரத்தில், ஏன்னா 40 மணி நேரம் ஆனா வெளியே கொண்டு வர முடியாது, மரித்தவன் மரித்தவன், 40 மணி நேரத்துக்குள்ள 40 மணி நேரம் கழித்து உயிரோடு வர முடியாது. இன்றைக்கு அது விஞ்ஞான உண்மை. 36 மணி நேரத்துக்குள்ள தம்மூசை உயிரோடு வெளியே கொண்டு வந்து விடுகிறான். அதான் ஈஸ்டர் பண்டிகை, அது அவருடைய பிறந்த நாள். பிரியமானவர்களே, வெள்ளிக்கிழமை மரித்தவன் ஞாயிற்றுக்கிழமை காலை 36 மணிக்குள்ள வந்து விடுகிறான். இந்த 36 மணி நேரம் ஜனங்கள் அழுகிற ஒரு வழிபாடு தான் இன்றைக்கு நாம் கொண்டாடுகிற துக்க நாட்கள். பெரிய வெள்ளிக்கிழமை சாந்திர இயேசுவை அடக்கம் பண்ணுகிறோம். பெரிய வெள்ளிக்கிழமை மாலை இருந்து சனிக்கிழமை மாலை 24 மணி நேரம், சனிக்கிழமை மாலையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை காலை 12 மணி நேரம், இயேசு 36 மணி நேரத்துக்குள்ள உயிரோடு வந்து விடுகிறார். இந்த வழிபாட்டு முறை சபையில் இருக்கிறதை பார்த்து, இஸ்ரவேலுக்குள்ள இருக்கிறதை பார்த்து தேவன் அழுகிறார், வேதனைப்படுகிறார். ஐயோ, இந்த அருவறுப்பு என்னாலே சகிக்க முடியவில்லை என்று போய்விட்டார். இயேசு தெளிவாக சொன்னார், இயேசுட்ட போய், நீர் தான் தேவனுடைய குமாரன் என்பதற்கு அடையாளம் என்ன? கிவ் அஸ் அ சைன் தட் யூ ஆர் த சன் ஆஃப் காட். நீர் தேவனுடைய குமாரன் என்பதற்கு என்ன அடையாளம்? ரொம்ப கோபமா பதில் சொல்றார். விபச்சார சந்ததி அறையங்கிறார். நாசிரியத்திலிருந்து வந்தவர் இவர் அழகு தமிழ்லையா சொல்லியிருப்பார், வந்து அடையாளம் போங்கடா அப்படின்னு சொல்லியிருப்பார். விபச்சார சந்ததியாரே, அவ்வளோ கோபம் இருக்கு. ஒரு இடத்துல தான் அவ்வளோ கோபமாக சாடுறார். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்பதற்கு நம்முடைய பரிசுத்த வேதாகமத்திலே நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினாலே கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு அடையாளம் யோனாவின் அடையாளம். யோனாவின் அடையாளம் என்ன? யோனா பூமியின் தாழ்விடங்களில் மீனின் வயிற்றிலே 3 இரவும் 3 பகல் இருந்தது போல மனுஷகுமாரனும் பூமியின் தாழ்விடங்களிலே 3 இரவு 3 பகல் இருப்பார். 72 மணி நேரம் அவர் உள்ளே இருப்பார் என்பதுதான் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்பதற்காக கொடுக்கப்பட்ட ஒரே அடையாளம். இயேசு கண்ணை பார்த்தா அவங்களுக்கு ஒன்றும் தேவகுமாரனை தெரியாது, இயேசு மூக்க பார்த்தா தேவகுமாரனை தெரியாது, இயேசு கையும் காலையும் பார்த்தா தேவகுமாரனை தெரியாது, எல்லாம் மனுஷகுமாரன் மாதிரி தான் இருக்கும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும்போது அவருடைய தாடைமயிர் பெட்கப்பட்டு இருக்கிறது, உமிழ்நீர் இரத்தமும் முகத்திலே கலந்து இருக்கிறது. நான் படத்திலே பார்க்கிறது போல் அரை நிர்வாணியாக அல்ல, மன்னித்து கொள்ளுங்கள். அந்த நாட்களிலே சிலுவையில் அறைகிறவருக்கு இடுப்பு மட்டும் ஒரு துணி வைத்து அறைய மாட்டார்கள்.
இன்றைக்கே சில வேளைகளிலே ஜெயிலில் அவன் குளிக்க போகும்போது யாராக இருந்தாலும் முழு நிர்வாணத்தோடு தான் குளிக்க போகணும். ரோமர்கள் அழகாக இடுப்பில் ஒரு துணி கட்டி விட்டு சிலுவையில் அறைய மாட்டாங்க. எனக்காக இயேசு நிர்வாணியாக சிலுவையில் தொங்கினார். அவரை பார்க்கும்போது தேவகுமாரனா தெரியாது. அவர் இயேசு தேவகுமாரன் என்பதற்குள்ள ஒரே ஒரு அடையாளம், மூன்று இரவு மூன்று பகல். இன்றைக்கு நம்முடைய வழிபாட்டு முறை அந்த அடையாளத்தை சிதைத்து விட்டது. இன்றைக்கு முகமதியர்களை மட்டும் கேட்குறாங்க. வெள்ளிக்கிழமை சாயந்தரம் இயேசு மரித்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் உயிரோடு எழும்பிட்டார், எங்கே மூன்று இரவு மூன்று பகல்? எங்கேயா மூன்று இரவு மூன்று பகல்? பிரியமானவர்களே, கடைசி நாட்களில் நம்ம மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். தம்மூசுக்காக அழுகிறவர்களாக நம் காணப்படக்கூடாது. கச்சிதமான இந்த மிஸ்ட்ரி ஆஃப் பாபிலோன் என்ற ஒரு ரிலிஜனை பற்றி மாத்திரம் நம்ம எல்லாரும் ஒரு நாள் கூடி வந்து தியானிக்கலாம். ஏனென்றால் நாமும் தம்மூசுக்கு அழுகிறவர்களாக காணப்படக்கூடாது. எருசலேம் குமாரத்தில் தேவாலயத்தில் உட்கார்ந்த தம்மூசுக்காக அழுதது போல சத்தியத்துக்கு புறம்பாக 36 மணி நேரத்துக்குள்ளே இயேசு உயிர் தெழுந்தால் அதில் ப்ரூஃபே கிடையாது. மெடிக்கல் பர்சன்ட கேளுங்க. யூ கேன் ரிவைவ் அ பர்சன் வித்இன் 40 hours, they say. The proof that Jesus Christ is the Son of God is shattered. Because we want to have a Babylonian festival. வெள்ளிக்கிழமை அடக்க பண்ணுறோம், ஞாயிற்றுக்கிழமை உயிர் தெழுந்தாருங்கிறோம். ரெண்டு இரவு ஒரு பகல், 36 hours. பிரியமானவர்களே, ஏன் அந்த பண்டிகை ஒவ்வொரு வருஷமும் டேட் மாறுது? எப்படி அந்த டேட்டை குறிக்கிறாங்க? ஒவ்வொரு வருஷமும் கிறிஸ்மஸ் 25th நம்ம பார்த்தோம், ஏன் 25 குறித்தாங்க? இன்றைக்கும் உலகத்தில் கிறிஸ்மஸ் 3 டிஃப்ரெண்ட் டேட்ஸில் கொண்டாடப்படும். இன்றைக்கும் ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன்ஸ் January 6 தான் கிறிஸ்மஸ் கொண்டாடுறாங்க. இன்றைக்கும் அர்மேனியன்ஸ் January 13 தான் கிறிஸ்மஸ் கொண்டாடுறாங்க. இன்றைக்கும் கிறிஸ்மஸ் உலகத்திலே 3 தினங்களிலே கொண்டாடப்படுகின்றன. குறிப்பாக ஐரோப்ப நாடுகள், அமெரிக்க நாடு, இந்த இங்கிலாந்துக்கு காலனி நாடுகள், காமன்வெல்த் கண்ட்ரிஸ் சொல்கிறோம் இல்லையா, இங்கிலாந்துடைய காலனி நாடுகளாக இருந்த நாடுகள் மாத்திரம்தான் December 25 கிறிஸ்மஸ் கொண்டாடுகின்றன. பிரியமானவர்களே, இன்னொரு உண்மையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கிறிஸ்மஸ் என்ற சொல்லினுடைய பொருள் கிரைஸ்ட் மாஸ், மாஸ் ஃபார் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்கு பூஜை. மாஸ் யாருக்கு வைத்தார்கள் என்றால், பொதுவாக மரித்தவர்களுக்காகத்தான் மாஸ் வைப்பார்கள். கிறிஸ்துவினுடைய மரணத்தை நினைவு கூறுவதற்காகத்தான் முதலாவது கிறிஸ்மஸ் இருந்திருக்கு. பரிசுத்தவான்களுடைய மரணத்தை நினைவு கூறுந்தார்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை நினைவு கூறுங்கள் என்று சொல்லியிருந்தார். இந்த கிறிஸ்மஸ் முதலாவது செலிப்ரேட் பண்ணப்பட்டது இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை நினைவு கூறும்படி. ஆனால் மரணத்தை நினைவு கூர்ந்தால் நம்ம குடிக்க முடியாது, கொண்டாட முடியாது, புது துணி போட முடியாது. அதனால மரணத்துக்கு பதிலாக அவருடைய பிறப்பை நினைவு கூற ஆரம்பித்து விட்டார்கள், பெயரை மாற்றாமல் விட்டுவிட்டார். இந்த 25 எப்படி வான சாஸ்திரத்தின் அடிப்படையிலே விண்டர் சால்ஸ்டிஸ் என்ற அந்த நாளில் December 24 கிறிஸ்மஸ் குறிக்கப்பட்டதோ, அதே போல ஈஸ்டர் பண்டிகையும் வான சாஸ்திரத்தின் அடிப்படையிலே குறிக்கப்பட்டது.